நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊரடங்கு காலத்தில் உங்களோடு இணைந்திருப்போம். இணையத்தின் வழியே அமர்வு 158. இன்றைய அமர்வு மேக்நாத் சாகா பற்றிய ஒரு புத்தகம். தேவிகாபுரம் சிவா அவர்கள் எழுத்தில் வந்த புத்தகம். மறைக்கப்பட்ட விஞ்ஞானிகள், மறைக்கப்பட்ட ஒரு முக்கியமானது ஆளுமைகள், அப்படியான தலைப்பில் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு புத்தகத்தின் வழியே அவர் அறிந்து அதற்கப்புறம் நம்ம வந்து அவர்களை கொண்டாடுகிற அந்த தனம் இருக்குல்ல, மிகவும் வருத்தத்துக்குரிய தனமாக தொடர்ந்து அறிவியல் நல்லுலகம் பேசிகிட்டே இருக்குது. இப்படியானவர்கள் எப்படி மறைக்கப்பட்டார்கள்ன்ற அந்த தகவலை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வாசித்து அந்த வரலாறு மீண்டும் நிகழாத நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணுன்றதுக்கான நோக்கம் தான் அந்த புத்தகங்கள்லாம். அப்படியான புத்தகத்தை நோக்கி இன்றைய பயணம். நிகழ்வின் தொடக்கம் ஒரு பாடலுடன் சுதா தொடர். அன்பார்ந்த நண்பர்களை, தோழர்களை, அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக ஒரு அறிவியல் இயக்க பாடல். இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதாய், அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது, மயக்கும் ஒளி புள்ளி நங்கள் இயற்கை தந்தது, மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது, மயக்கும் ஒளி புள்ளி நங்கள் இயற்கை தந்தது, குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது, குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது, நெடிய மலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா, மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா, மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா, மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா, எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது, எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது, இயற்கையை சிதைப்பதாலே துயரம் மிஞ்சுது, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, இடியடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா, எரிமலையை கடல் அலையை, இடியடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா, எரிமலையை கடல் அலையை அடக்க முடியுமா, அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா, அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா, உன் கால் நுனி மண்ணையும் நீ படைக்க முடியுமா, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே, பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே, கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே, பூமி கெட்டு மலட்டானது இன்று யாராலே, காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு, காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு, காலநிலை கெட்டு போக காரணம் யாரு, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, மாற்றங்கள் தேடு
எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி. எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி. விஞ்ஞானம் என்பதும் ஓர் அறிவியல் விளையாட்டு. விஞ்ஞானம் என்பதும் ஓர் அறிவியல் விளையாட்டு. வியப்பு எது என்றால் நீ இயற்கையை காட்டு. வியப்பு எது என்றால் நீ இயற்கையை காட்டு. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா. அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. நன்றி தோழர்களே. நண்பர்களே, ஆண்டின் துவக்கத்தின் இரண்டாவது அமர்வு இது, 158வது அமர்வு. நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். பொதுவாக இந்த காணொளி வந்து எழுத்தாளருடைய படைப்புகளை காட்டுவதாக இருக்கும். அப்படித்தான் நாம் அமைப்போம். ஏன்னா ஒரு படைப்பை கொடுத்தது மூலமாக தான் நம்ம பேச முடிகிறதுன்றதால அந்த எழுத்தாளர்களையோட படைப்புகளை காட்டுவோம். அவருடைய படைப்புகளை ஒன்று, உயிர்த்துளி உயிரி உறவுகள். அவர் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தார், அவரும் ஆயிஷா நடராஜனும். அதனால் அந்த போஸ்டையும் நம்ம இந்த தகவலாக ஒன்று வைக்கலான்ற வச்சுருந்தோம். அறிவியல் முதல்வர்கள். இது அவருடைய முகநூலிருந்து எடுத்தது. பொதுவாக முகநூலில் நம்ம சில நேரத்தில் வந்து ரொம்ப ஆளுமைகளோட படைப்புகள் எடுத்து காட்டுவோம். ஒளிநிழல் ஆளுமைகள். இது ஜோதிராய் புலே, சாவித்ரி பாய் புலேயுடைய அந்த தகவலை உள்ளடக்கி அவர் முகநூலில் எழுதின ஒரு பதிவு. அது ரொம்ப கணக்கச்சிதமாக இருந்ததுக்காக அந்த பதிவு எடுத்து இங்கே பேஸ் பண்ணியிருந்தேன். மேக்னாஸ் சாகா பற்றி டிடிசியில் வந்த ஒரு சின்ன ஒரு காணொலி, ஒரு 1.5 மணி நிமிஷங்கள் ஓடக்கூடியது. Thermoionization equation, Meghnad Saha, a well-known astrophysicist, contributed significantly to explain the long-standing puzzle of what was happening in the world of stars. Born on October 6, 1993, and coming from an economically weak background, Saha, a student of Presidency College of Calcutta, also disproved the notion that scientists are alienated to the needs of a developing society like India. He also raised his voice on the abject poverty and unemployment in India. During his professional stint at Science College in Calcutta, Meghnad Saha developed a keen interest for the field of nuclear physics. During this, he also invented an instrument to measure weight and pressure of solar rays. His initiatives in the field of organizing dedicated science societies like National Academy of Science and Indian Institute of Science have always garnered appreciation from all quarters. Being a man of credible actions than mere rhetoric, he was closely associated with national planning, river water control, and calendar reforms in India. His words of wisdom that scientists are often accused of living in the ivory tower and not troubling their mind with realities, and apart from my association with political movements in my juvenile years, I had lived in an ivory tower up to 1930. But science and technology are as important for administration nowadays as law and order. I've gradually glided into politics because I wanted to be of some use to the country in my own humble way. Continue to garner eminence even today. The Saha Institute of Nuclear Physics in Calcutta, named after him, is one of the few institutes dedicated to the field of astrophysics. Elected as a member of parliament for the Northwest Calcutta constituency, Meghnad Saha was even nominated for the Nobel Prize in Physics in 1935-36. Apart from scaling professional heights, Saha all throughout advocated peaceful usage of nuclear energy. Bureau Report, DD News. வழக்கமாக கட் பண்ண செய்வோம், அதை கட் பண்ணல. அழகிய பெரியவருடன் தேவிகா பிரம் சிவாத்தோட இந்த பதிவு முக்கியமானதாக தான் தெரிஞ்சுது. கீழே இருக்கிற வார்த்தை படிங்க, காஸ்டிசம் கண்டினியூஸ் டு அமாங், அதாவது சர்நேமாக வந்து தொடருது இன்னும் சொல்லிட்டு. இன்னும் யார் ஜாதி பார்க்குறான்ற வார்த்தையை வச்சுட்டு தான் இருக்கிறோம் நம்ம.
1920ல் மனோகன் மாநாடு பற்றி அந்த ஒரு பதிவு. இது ஆகஸ்ட் 7 அந்த விபி சிங்கோட அந்த ஓபிசி இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு பதிவு, ரொம்ப அற்புதமான பதிவுன்றதால் அந்த பதிவு எடுத்து வச்சிருந்தேன். தேவிகாபுரம் சிவா தோழரை பற்றி ஒரு தகவல் சொல்லணும்னா, நம்முடைய நண்பர் ஒருத்தர் காலையில் வந்து அவரை வந்து ஒரு தகவலாக சொல்லியிருந்தார். நிகழ்ச்சி நான் சொல்கிறப்ப சொல்கிறேன். காலையில் இந்த முகநூலில் இந்த ஃபோட்டோ பாடத்துக்கப்புறம் ரொம்ப ஆர்வமாக வந்து ஒரு ஃபோன் பண்ணார் ஒருத்தர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா, அவ்வளோ ஒரு எழுத்தாளர் உங்களை பழக்கங்களான்னு சொன்னேன். எழுத்தாளரோட நல்ல ஒரு சமூக ஆர்வலர், நல்ல நேர்மையான மனுஷன், அவ்வளோ சமூகத்திற்காக யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள மனிதர் அவர். அதனால் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை எழுத்தாளோட வார்த்தைகளை நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இன்றைய பேச்சாளர் பற்றி தகவலை கொடுக்குறோம். இன்றைய பேச்சாளர் மகேந்திரவர்மன். அவர் வந்து முதுநிலை வேளாண் அலுவலராக இருக்கிறாரு. அந்த ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்கிறத விட இந்த முகநூலில் போய் பார்க்குற பொழுது தேவிகாபுரம் சிவா தோழர் வந்து அவருடைய படைப்பு ஒன்று பாராட்டியிருந்தார். மரம் குறித்து ஒரு பெரிய ஒரு முகநூலில் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பதிவு பாட்டு ஒன்று ரொம்ப அந்த மரத்தை குறித்து நீ எழுதின அந்த பதிவு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு பதிவு பட்டிருந்தார். அப்போ அவரோட எழுத்தாலுமே தெரிஞ்சு ஒரு நல்லா எழுதக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. பிற்காலத்தில் ஒரு உலக எழுதலாம், இன்றைய பேச்சாலும் நாளை எழுத்தாளராக கூட வரலாம். நல்லா எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நீண்ட பதிவு போட்டிருந்தார். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் பறந்துபட்ட. ஏன்னா நமக்கு வந்து நிகழ்வில் வந்து நம்ம நிகழ்வை பாராட்டுறதுக்காக வந்தவர் தான் அவர். நல்லா இருக்குது அப்படி சொல்ல வந்தவர் தான். தொடர்ந்து நிறைய புத்தகம் சார்ந்து இது படிச்சிருக்கேன் தொடர், இது படிச்சிருக்கேன் தொடர் சொல்லுவார் அவர். அது எப்படி இருக்குன்னா, நிறைய படித்தவங்க அதை வந்து பகிர்ந்துக்கணுன்ற அந்த எண்ணன்றது மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அது எனக்கு அவர் நிறைய படிச்சார் சொல்றது மாதிரி கூட எனக்கு தோணலை. இந்த புத்தகம்லாம் இருக்குதுன்னு சொல்றப்ப அந்த மாதிரி சில புத்தகங்கள் ஆச்சரியமா நான் பார்த்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தான் ஆச்சரியமா எடுத்துட்டு வந்து அடிமையின் மீச்சின் அவர் கொடுத்தார், புஷ்கட்டி வாஷிங்டனோட புத்தகம். அவ்வளவு அற்புதமான புத்தகம். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளவு குறைவான நேரம். நான் மிகவும் குறைவான நேரத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய பேச்சாட்டில் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துருச்சு. அதனாலேயே அடுத்த நிகழ்வு அவருக்கு முன்னாடியே கொடுத்துடணுன்றதுக்காக யோசிச்சு தான் இது. அந்த வகையில் மீண்டும் அவரை நம்ம பேசணும். அவரும் தயாரிப்போடு இருந்தார். அவர் என்ன தலைப்புன்றத எப்பயுமே வந்து என்ன பேசணும் தான் கேட்பார். ஒழி இதை இதை பேசணுமா அதை பேசணுமா கேட்கக்கூடிய ஆள் இல்லை. இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் எதை வேணால் சொல்லுங்கள், நான் தயார், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவார். அந்த வகையில் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய தொடர்ந்து வாசிக்கக்கூடிய அப்படின்றத சொல்லணும் அது கண்டிப்பாக. ஏன்னா வாசிப்பு வந்து இந்த காலத்தில் மிக முக்கியம். வாசித்ததை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அதை விட முக்கியம். ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குதுன்றதால தொடர்ந்து அவரை நம்ம பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அருளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகேந்திரவர்மன் தோடர் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள் தோடர், உங்களுடைய உரை எடுத்து இருக்கீங்க. சரி, அன்பு பண்ணுங்க தோடர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டிஎன்எஸ்எஃப் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல இந்த உங்களுடைய இந்த குழு கருணா தோழர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இது எவ்வளவு ஒரு மிகுந்த சிரமமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். அதில் இவ்வளவு ஆர்வமா தேடி 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 பண்ணிட்டு இருக்கவங்களை வந்து கண்டிப்பா நான் பாராட்டி ஆகணும். அதுதான் சொன்ன மாதிரி அதுக்கு அப்படிதான் அறிமுகமே வந்தது. அந்த வகையில் இந்த இந்த புனிதமான ஒரு அழகான பணி வந்து மேலும் மேலும் தொடர்ந்து பயணிக்கணுங்கிற என்னோட வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவியல் புத்தகங்கள்ல ஒண்ணுதான் இது. இன்னும் சொல்லணும்னா இந்த மேக்னா சாகா அப்படிங்கிற இந்த அறிவியல் அதாவது புரட்சிகர விஞ்ஞானியனுடைய கதை அப்படிங்கிறது ஆசிரியர் தேவிகாபுரம் சிவா அவர்கள் வந்து இது வந்து எழுதியிருக்காங்க. இது ஒரு சாதாரண படைப்பா கடந்து போக முடியாத ஒரு அறிவு அற்புதமான ஒரு பொக்கிஷன் நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு துணை இந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள்ல இருந்து தேடி 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 கோர்த்து ஒரு 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 மாலை மாதிரி ஒரு ரத்ன மாலை மாதிரி தான் கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே அவ்வளவு அரிய பொக்கிஷங்கள், அறிவியல் பொக்கிஷங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அறிவியல் கருத்துக்களை வந்து உள்ளடக்கின தமிழ் புத்தகங்கள் மிக மிக குறைவு. அதுல இவர் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. இந்த புத்தகம் வந்து பாரதி புத்தகாலயத்தினால வெளியிடப்பட்டது. சுமார் 280 பக்கங்கள் இருக்கு. இந்த 280 பக்கங்களிலும் அவரது அந்த ஆளுமை திறனை அவ்வளவு மிக 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 அருமையாக வந்து பட்டியலிட்டு இருக்கிறார்.
இந்த மேக்னா சாகா அப்படிங்கிற அவர் சார் சொன்ன மாதிரி வரலாற்றுல எத்தனையோ அறிஞர்கள் வந்து மறக்கப்பட்டிருக்காங்க, மறக்கடிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியா இருக்கட்டும், முதல் குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், முதல் துணை குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், முதல் பிரதமரா இருக்கட்டும், இப்படி எல்லோருமே முக்கியமா ஒரே விதமான சமூகத்துல இருக்கிறது வந்து எதேச்சியா நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எதேச்சியா நடந்தது நீங்க நம்புனீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய உட்பிரிவுகள்ல அந்த சாதிய கோட்பாட நம்ம இன்னும் முழுமையா உணரல அப்படிங்கறத எளிமையா புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கணும். அதுதான் உண்மை. அப்போ இந்தியா அப்படின்னாலே ஏற்றத்தாழ்வுகள் வந்து இந்த சாதிய கொடுமையில மிக மிக கடுமையான பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களும் ஒருத்தர். இவருடைய முழு பேர் வந்து மேக்னா சாகா அப்படிங்கிறது. சாகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டாகா, இப்ப வந்து கிழக்கு பாகிஸ்தான் நம்ம பிரிச்சுக்கோ 1971க்கு அப்புறம் பிரிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் இது கிழக்கு பாகிஸ்தான் அறியப்படுறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாகாங்கிறது நம்ம இந்தியாவில ஒரு பகுதியா இருக்கு, அங்க சியாரத் அலி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இவர் பிறந்திருப்பாரு. பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர் வந்து மேக்னா சாகா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து தன்னுடைய அந்த அறிவு விசாரணை படுத்தினதுக்கு அப்புறம், அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான படைப்பு என்ன அப்படின்னா ரவீந்திர மைக்கேல் மதுசூதனன் எழுதின மேக்னாத் சாட் அப்படிங்கிற மேக்னாத் வத் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாசிச்சு அது அந்த கதாபாத்திரம் அதாவது மேக்னாத் அப்படிங்கிற மேக்னாத்ல இருந்து மேக்னாட் நாட்டில இருந்து நாட்டா மாறுறாரு. அந்த மேக்னாட் அப்படிங்கிறது யாருன்னா இதிகாசத்துல பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து இந்த ராமனை எதிர்த்து நின்ன ராவணனுடைய மகன் இந்திரஜித். இப்ப நம்ம தமிழக மண் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துக்கு மிகுந்த எதிர்ப்பு, அப்ப இருந்து இப்ப திராவிட இயக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இப்ப அண்ணா எடுத்துட்டீங்கன்னா ஆரியமா எழுதி அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு, அதே மாதிரி கம்ப ரசம் எழுதியிருப்பாரு நிறைய அந்த மாதிரி. ஆனா இவரு அங்கு அதாவது வங்காளத்துல அதுக்கு எதிர்ப்பு அது எதிர்ப்பதமான இந்த இந்த அந்த கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த பேரை வந்து எப்படி வந்து அம்பேத்கர் வந்து தன்னுடைய ஆசிரியரோட பீமாராவ் அம்பேத்கர் பீமாராவா இருந்தவர் வந்து எப்படி நம்மளோட ஆசிரியர் பெயர் எடுத்த பீமாராவ் அம்பேத்கரா மாறுறாரோ அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்துல இருந்து மேக்னாத்ல இருந்து மேக்னாட்டா இவர் மாறுறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மேக்னாட் சாகா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் வந்து பெரியார பத்தி அண்ணா சொல்லும் போது சொல்லுவாரு, அதாவது புட்டிங் செஞ்சுரி இன் டு தி கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நூற்றாண்டை வந்து எப்படி ஒரு சின்ன குப்பியில் அடைத்து வைக்க முடியாதோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி மேக்னாத் சாகா அப்படி மேக்னாத் சாகா அப்படி வந்து நீங்க வந்து ஒரு அறிஞர் சிறந்த அறிவியல் அறிஞரா பார்க்க முடியும் அப்படி மட்டுமானா கிடையாது, சிறந்த ஒரு பொருளாதாரவாதி, அதை தாண்டி ஒரு சமூக புரட்சியாளர், அதாவது சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தெறிஞ்ச ஒரு சமதர்மவாதி, ஒரு சோசியலிஸ்டா இருக்கின்றவர், மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் செயல்பட்டவர். இவரை நீங்க எந்த ஒரு அமைப்பிலையுமே இவரை நீங்க வந்து சேர்த்து இதுல இவர் இது இவரோட இதோட இவர் அதாவது மேக்னாத் சாகா அப்படிங்கிறவர் வந்து இந்த ஒரு பொறுப்பு தான் இவர் செய்ய வர்றாரு அப்படிங்கிறதுல நீங்க அடைச்சிட முடியாது. அப்படி ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகரமான விஞ்ஞானி, அதுதான் அங்க நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னும் சொல்ல போனோம்னா எம்ஏ காம்யூன் அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் வந்து தாங்கள் அவர் இவருடைய மேக்னா சாகாவோட 60வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஒரு மலர் தயாரிக்கிறாங்க. அந்த மலருக்கு வந்து அவர் எழுப்பின அந்த வாழ்த்து கடிதத்துல அதாவது மேக்னா சாகா அதாவது தாங்கள் அவரு மேக்னா சாகா சொல்றாரு, தாங்கள் அந்த வெப்ப அயனியாக்கு மாற்றல குறித்த அந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, அந்த சமன்பாட்டுக்கு அப்புறம்தான் இந்த பிசிக்ஸ் அதாவது ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வானியல் இயற்பியல் இருக்கு இல்லையா, இது இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்தது. இந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை நான் வந்து நேபல் பரிசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சு செஞ்சிருக்கிறேன், ஆனா நீங்க செய்யறத கம்பேர் பண்ண நீங்க செஞ்சிருக்கிற சாதனையை கம்பேர் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத அதை மென்ஷன் பண்ணிருக்கிறேன். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம லண்டன்ல இப்ப வரைக்கும் அதுதான் ஃபேமஸ், அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லண்டன்ல ராயல் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் அறிஞர்களுக்குமான ஒரு ஒரு வேடந்தாங்கல் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு அந்த ராயல் சொசைட்டி வந்து கீழே சொல்லுது எப்படி வந்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது முக்கியமா அந்த ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல ஃப்ரன்ஹோபர் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ரன்ஹோபர் வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு திருப்புமுனை வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு. அந்த ஃப்ரன்ஹோபர் லைன் கிர்ச்சாஃப்னு சொல்றாங்க, இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஏற்படுத்தினது வந்து எப்படி ஒரு மாபெரும் ஒரு ஒரு ரிவல்யூஷனரை ஏற்படுத்திச்சோ அது அதுக்கு சற்றும் குறைவு இல்லாதது சாகாவினுடைய இந்த சமன்பாடு அப்படின்னு வந்து ராயல் சொசைட்டியில லண்டன்ல இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டியில வெளிவர்ற இந்த இதழ் வந்து அது குறிப்பிடுது. சரிங்களா, அப்ப இந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான அதாவது 1930ல
சர்சி ராமன் தன்னுடைய ராமன் விளைவு ராமன் எஃபெக்டுக்காக, அதாவது அந்த ஒளியானது கடல் வந்து நீல நிறம் எப்படி வந்து நீல நிறமாக சிதறளிக்கப்படுகிறது அப்படிங்கிற விளக்கிறதுக்காக ராமன் எஃபெக்ட்னு சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுக்காக அவருக்கு எப்படி நோபல் பரிசு வழங்கப்பட்டுகிறதோ அந்த ஆண்டு அதே 1930 மேக்னா சாஹாவும் நோபல் பரிசிற்காக பரிந்துரைக்கப்படுகிறார். அதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. அப்போ இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம ஒண்ணுன்னா நம்ம பார்த்தோம்னா மிக ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா சொன்ன இல்லைங்களா, மேக்னா சாஹா வந்து தாகாவில் இருக்கக்கூடிய அந்த சியாகத்தலி அப்படிங்கிற ஒரு பானாசி ஆறு, அந்த ஆறு அந்த ஆற்று பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன குக்கிராமத்துல வந்து இவர் வந்து பிறந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1893 வந்து அக்டோபர் மாசம் 6 பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து சாதாரண ஒரு மளிகை கடை தான். அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத் சாகா புவனேஸ்வரி. இந்த மாதிரி இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து வந்து பிறக்கிறாரு. இவருக்கு வந்து மூத்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். ஆனா மிக மிக சிறிய ஒரு சின்ன மளிகை கடை, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைப்பாடு. இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கைப்பாட்டுல இந்த ஒரு மாபெரும், அதாவது இந்தியாவில அட்டாமிக் அணுக்கரு இணைவு சம்பந்தமா அட்டாமிக் ரியாக்டர்ல அணுக்கரு, அதாவது அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த மாதிரி பாட புத்தகத்துல வைத்தவர் இந்தியாவிலே முதன் முதல் இவர் தான். இவருக்கு அப்புறம் தான் இது திறந்தது. இப்போ ஒரு ஒரு அறிவியல் நிகழ்ச்சிகளையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டுபிடிப்பு வந்து ஒரு 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 மைல் ஸ்டோனா அமையும், ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு கதவை திறக்கிற மாதிரி. ஏன்னா அறிவியல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு இப்ப மாற்றப்படுது. அதாவது போட்டான், அதாவது போசான், அதாவது ஹிக் போசான் வருது. இப்ப காட் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒண்ணுக்கொன்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அதுல இருந்து இன்னும் அதாவது ஒண்ணு ஒரு ஒரு கண்டுபிடிப்புல இருந்துதான் அடுத்தடுத்து நிகழும். அதுக்கப்புறம் இவருடைய கண்டுபிடிப்பை பத்தி இன்னும் மிக சிறப்பா சொல்லணும்னா நம்மளுடைய ஏவுகணை நாயகம் சொல்லப்படுகிற அவுல் பக்கீர் ஜெயினுலாதீன் அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, அதாவது ஏபிஜே கலாம். அவர் வந்து சொல்றாரு, நம்மளுடைய இந்தியாவினுடைய முதல் ஏவுகணை திட்டத்தினால எங்களுக்கு ஏற்பட்ட நிறைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு நம்முடைய சாகாவுடைய சமன்பாடு சாகா ஈக்குவேஷன்ஸ் தான் எங்களுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு காணறதுக்கு ஒரு உந்துதல் எங்களுக்கு வந்து பயன்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயசரிதையில இருந்து குறிப்பிடுவார். அதாவது அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல. அப்ப இவரு இவனுடைய அதாவது சாகா மேக்னா சாகாவுடைய அந்த கண்டுபிடிப்பு வந்து ஒரு அதாவது வானியல் இயற்பியல்ல அது வரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த அந்த கதவுகளை மிக திறந்த ஒரு திறந்து விடக்கூடிய ஒரு 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 பெரிய ஒரு வழியை வந்து ஏற்படுத்துச்சு. இதுதான் வந்து உண்மை. ஆனா அதுக்குரிய இடம் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நமக்கு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட்னா கண்டிப்பா இவருடைய பேரை வந்து நம்ம மறந்துருக்கிறோம் அல்லது விடுபட்டு இருக்கோம். அதை மாற்று நிகழ்வா ஒவ்வொரு நம்ம இந்தியாவில இருக்கிற ஒவ்வொருத்தருமே, இந்தியா மட்டும் இல்ல, ஈவன் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது உலகத்தை உலக அளவுல பிசிக்ஸ்ல இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப, இவருடைய பங்களிப்புங்கிறது அளப்பரியது, எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆனா அவர் இந்தியரா இருந்து இந்த சாதனையை நாம தெரியாம இருக்கிறதுங்கிறது உண்மையாலுமே நமக்கான ஒரு என்ன சொல்றது வருத்தமான ஒரு வருத்தம் தெரிந்த விஷயம் நிகழ்வாதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா சாகா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்னன்னா சாகா அப்படிங்கிறது ஒரு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு தீண்டப்படாத, அதாவது மேற்பட்ட வர்க்கத்தினால தீண்டப்படாத ஒரு சாதியா பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 5 படிச்சா போதும், ஏன்னா அவர் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்காரு, அது அந்த வரவு செலவு கணக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆனா இவரு வந்து படிக்கிறதுல அவரோ படிப்பு வந்து இவருக்கு ரொம்ப 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 ஒரு பிடித்தமான ஒரு செயல், கடினமான வறுமை. அந்த வறுமையில கூட படிப்பை காரணத்துல கொண்டு அவர் வந்து விடறையில இசை மத்த குழந்தைங்க மாதிரி எனக்கு அத்தின் பண்ண வேணாம் அது நம்ம எல்லாம் கேட்கறதே கிடையாது, ஸ்லேட் குச்சி வேணும், இதுலதான் இவருடைய ஆர்வம் இருக்குது. அப்போ இவருடைய ஆர்வத்தை உணர்ந்து இவங்க அண்ணன் என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு அந்த காசை வந்து வச்சு இல்ல இவங்க படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா எதுக்கு பார்க்கலாம் தேவையில்லாம அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் இவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல சியாத்தலிங்கிற ஊர்ல அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் இடைநிலை கல்விக்கு என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அனந்தகுமார் தாஸ். அவர் வந்து கொஞ்சம் அதாவது முற்பட்ட சமூகமா இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து பின்னாடி தீண்டத்தகாத சமூகமா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சரி ஓகே இந்த பையன் வந்து படிப்புல ஆர்வமா இருக்கிறான் அதனால நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து வச்சுக்கிட்டு, இருந்தாலும் அந்த அந்த தீண்டத்தகாத அந்த இதுக்கு என்ன மாதிரியான ஒரு இது கிடைக்குதோ அந்த மாதிரியான சில
விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு புறம் தள்ளிட்டு படிப்புல தன்னுடைய கவனத்தை செலுத்தி படிச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப இது பண்றாரு. அது அதுக்கப்புறம் முடிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரம் அடுத்து என்ன பண்றாருன்னா அதுல மாவட்டத்திலேயே முதல் மாணவரா வந்து வராரு. அந்த மாவட்டத்திலேயே முதன் மாணவனா வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு 4 ரூபா உதவித்தொகை கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அடுத்தது அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா நேரம் அந்த கல்லூரி தாகாவில ஒரு இந்த கல்லூரிக்கு வந்து சேர்றாரு. கல்லூரியில வந்து படிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா வர்க்க பிரிவினை 1905 என்ன கர்சன் என்ன பண்றாருன்னா வங்காளத்தை ரெண்டா பிரிக்கிறாரு. அப்படி ரெண்டா பிரிக்கிறது மூலியமா இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வரலாற்று பாடத்துல நம்ம படிச்சிருப்போம் வங்க பிரிவினையை ஏற்படுத்தியவர் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு பிரச்சனை சாங்கா வந்து தன்னுடைய சிறு வயதிலேயே மிகுந்த தேசபக்தியுடைய ஒரு அதாவது உண்மையான தேசபக்தியுடைய ஒரு அறிஞரா இருந்தாரு. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வங்க பிரிவினையில கலந்துக்கிட்டு நம்ம வந்து எல்லா மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பள்ளிக்கூடம் போகாம அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தலைமை ஒத்துழைமை இயக்கத்துல நடந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுல சாகாவும் ஒருத்தர் அதாவது எப்படி பள்ளிக்கூடம் மாணவரா இருக்கும் பட்சத்திலேயே அப்ப அந்த நிகழ்வுல அவர் வந்து கலந்துக்கிறாரு. அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா அது கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கூடத்துக்கு தாகாவில் இருக்கிற அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சர் ஷாமர் ஃபீல்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் வந்து வராரு. அந்த கவர்னருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்க இருக்கிற மாணவர்கள். அதுல சாகாவும் ஒருத்தவர் இந்த வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவருக்கு அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை வந்து தன்னுடைய சிறப்பான செயல் செஞ்சு ஒரு படிக்கிற பசங்களுக்கு இவ்வளவு இருக்குதான் சொல்லி எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. இவருக்கு கிடைக்கிற அந்த 4 ரூபாய் தான் அவருடைய அதிகபட்ச வருமானமே. ஆனா அதை பத்திலாம் இவருக்கு துளி அளவு கூட வருத்தப்படாம அதை கலந்துக்கிறாரு. வேற வழி இல்லாம பள்ளிக்கூட மாணவர் அதாவது பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அந்த இப்போ நம்ம கொடுப்பாங்க டிசின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்ல நடத்தை அப்படின்னு ஒரு கேரக்டர் சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நன்று அப்படின்னு இதுல வந்து இவர் வந்து அபாயகரமானவருக்கு இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. இது சத்யேந்திரநாத் போஸோட சாரி மேக்னா சாகாவோட அந்த டிசில நடத்தைங்கிற அந்த கேர ஏன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஏத்துக்கிறது இப்பய போராட்டத்துல கலந்துகிட்டார் இல்லையா. இந்த ஒரு விஷயம் வந்து இவருடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது. நண்பர்களே பாருங்க ஒரு சின்ன விஷயம் இதுதான். நம்ம ஆயிஷா நடராஜன் வந்து தன்னுடைய அந்த எஜுகேஷன் அதாவது இந்திய கல்வியினுடைய வேர்கள்ங்கிற புத்தகத்துல மிக அழகா சொல்லுவாரு இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது இத்தனை இது இது எத்தனை பேரை வந்து காவு வாங்கியிருக்குது இந்த கேரக்டரைசேஷன் வந்து குட் அப்படிங்கிறது. மாணவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றதுக்காக இந்த இடத்துல கை வைத்தாங்கன்னா போயிடுங்கிறதுனால பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன நினைச்சதுன்னா தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வியே வரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குதுன்னு அவர் ரொம்ப எள்ளி நகையாரு. அது மிகப்பெரிய ஒரு சரியான கூற்று தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது படிச்சு முடிக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய அண்ணனுடைய மாத சம்பளம் பிளஸ் இந்த 4 ரூபாய் சமகாலமும் உபகாரமா இருந்துச்சு வச்சு படிச்சு முடிக்கிறாரு. தன்னுடைய இளமை காலத்துல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேற்கு வங்கம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த தாமோதர் ரிவர் வந்து மிக கடுமையான ஒரு ரொம்ப மழைக்காலங்கள்ல வந்து அதனுடைய ஆற்று போக்கு வந்து பயங்கரமா மாறி மாறி மிகப்பெரிய ஒரு வெள்ள அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தது. இப்ப பக்கத்துல ஆற்று போட்டு ஒரு ஆற்றில் நீந்துருது இந்த மாதிரி பழங்களை இவரு சின்ன வயசுல இவரு பேரே வந்து பேர்குட் பாய் அப்படிம்பாங்க. ஏன்னா இவருக்கு வந்து காலுக்கு போடுறதுக்கு செருப்பு கிடையாது நடந்து செருப்பு இல்லாம நடக்கிறதுனால இவர் எல்லாம் பேர்குட் பாய் அப்படின்னு பட்ட பேரே ஸ்கூல்ல அதுதான். அப்ப அப்படி ஒரு கடினமான நிலைமையில இருந்து அங்கிருந்து வராரு. அது வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு ஏகப்பட்ட ஒரு அதை சொல்ல வெறித்தனமா இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப அங்க வந்து பிரிட்டிஷ் வந்து அதாவது கிறிஸ்டின் மிஷினரிகள் அப்ப ஒரு பைபிள் ஒப்புக்கிற ஒரு போட்டி ஒண்ணு வருது. அந்த போட்டியில கலந்துகிட்டு மிக சிறப்பா ஒப்பனை அதாவது பைபிளை வந்து சிறப்பா ஒப்புவிக்கிறதுனால இவருக்கு வந்து 100 ரூபாய் அவங்க வந்து பரிசு கொடுக்குறாங்க. இந்த 100 ரூபாய் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அதே அதை பயன்படுத்தி என்ன நடக்குதுன்னா அடுத்ததுக்கு போறாரு பள்ளிக்கூடத்துக்கு மேல படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதமும் படிச்சுக்கிட்டவர் சமஸ்கிருதமும் படிச்சு தெரிஞ்சவர் இந்த வேதத்துல இவங்க என்னென்னலாம் கதை விடுறாங்க அப்படிங்கிறத புட்டு புட்டு தெரிய வைக்கக்கூடிய அளவுக்கு மிக அழுந்த புலமையும் அறிவும் பெற்றவராக இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி தன்னுடைய கல்வி கடனுக்கு வந்து ஒரு போய் வந்து எப்படி நம்ம அப்துல் கலாம் படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு தேர்வுக்கு பணம் கட்ட முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது தன்னுடைய அக்கா வந்து வளையல் எடுத்து கொடுப்பாங்க. அது அந்த படிக்கும் பொழுது மிக வேதனையா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு நடக்குது. தன்னோட தாயத்தனுடைய வலையில வந்து அடமான வச்சு படிக்க வைக்கிறாங்க. இவருடைய நினைவா பின்னாட்கள்ல
அறிவியல் அறிஞராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுது அந்த சியாட்டலில் தன்னுடைய அந்த அம்மாவோட பேர்ல ஒரு நினைவு பெண்கள் பள்ளிக்கூடம் ஏற்படுத்துறாரு சியாட்டல் கிராமத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்திய அந்த பிரிவினையின் போது அந்த பள்ளிக்கூடத்தை பாகிஸ்தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அது அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1911 வந்து கல்கத்தாவில வந்து பிரசிடென்சி காலேஜ்ல கணித பாடத்தை எடுத்து சேர்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கணித பாடத்துல வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இவருக்கு அமையுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிசி ராய், ஆச்சாரிய ராய் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்து ஒரு குருவா அதாவது ப்ரொஃபஸரா இவருக்கு அமைகிறார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட சிந்தனையாளர், மாணவர்களுடைய கல்வி அறிவை தூண்டுற வகையில பேசக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவருடைய ஆளுமை வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களும் இவருக்கு நண்பர்களும் பாத்தீங்கன்னா அமரேந்திர ஐயா, ஒவ்வொருத்தரும் அவர் அவ்வளவு ஒரு சயின்டிஸ்ட். அமரேந்திர சைலேஷ், அதே மாதிரி சத்யேந்திர போஸ், இவங்கெல்லாம் இவருடைய வகுப்பு நண்பர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இவருக்கு ஜூனியர். இவங்கெல்லாம் நண்பர்கள். இவங்க வந்து இவருக்கு வந்து ஜூனியரு. ஆச்சாரிய பிசி ராய் வந்து இவருக்கு ஆசிரியர். ஆச்சாரிய பிசி ராய்ங்கிறவர் அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா மெர்குரஸ் குளோரைடுங்கிற அந்த ஒரு வேதியில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான அந்த தனிம அந்த சேர்மத்தை வந்து அவர் தயாரித்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சவர். அவர் வந்து சயின்ஸை வந்து மக்கள் அதாவது முக்கியமாக மாணவர்கள்ட்ட பிரபலப்படுத்தணும், இதை வந்து இன்னும் அதிகப்படுங்களோ ரொம்ப ஆர்வமான ஒரு ஆசிரியர். அப்போ கரெக்டாக அவர்கிட்ட வந்து இவர் வந்து போறாரு. மாணவர்கள் வந்து வகுப்பறைக்கு வெளியே மக்களோட போயிட்டு இந்த அறிவியலை வந்து வளர்க்கணும், அந்த அறிவியல் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளோட இணைந்து சிந்திக்கணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்காரு. அவரை வந்து மெக்னாஸாக வந்து ஒரு குருவா ஏத்துக்கிட்டு அந்த மனநிலையை கடத்தி வலிக்கு அந்த மனநிலேருந்து ஒரு ஒரு துளி அளவு கூட வந்து அதுல இருந்து மேக வரவே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த நடந்த இடையில வந்து அந்த ஆற்றலினுடைய அந்த பேரை ரொம்ப அழிவு ஏற்படுத்தும் போதெல்லாம் வந்து அந்த வெள்ள குழுவுல வந்து அவர் அந்த பிசி ராய் கூட இவரு தன்னுடைய நண்பர்கள் குழுவோட போயிட்டு அங்க மக்களுக்கு வந்து உதவி பண்றது, அந்த முகாம்களை தங்க வைக்கிற மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் பண்றது. இந்த மாதிரி மக்களோட களத்துலதான் ஒரு தன்னோட அறிவியலை என்னைக்குமே அவர் தன்னை அறிவியலாளராகவே கருதிக்கிட்டது கிடையாது, மக்களில் இருந்துதான். அதுவும் அறிவியலும் மக்களுக்காக தான். அறிவியல்ல கூட டெமோக்ரஸிங்கன்னு சொல்லப்படுகிற இந்த ஜனநாயகத்தன்மையும் புதுப்படைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் வேணும்னு 1956 அவர் இறக்கும் வரையில இதை வந்து ஒரு போராட்டமே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராளி தான் வந்து மேக்னஸ் சாகா. ஸோ அடுத்தது கணித பாடம் நடக்குது. அந்த கணித பாடத்துல எக்ஸாம் நடக்குது. இங்க ஒரு ட்விஸ்ட், இங்க என்ன நடக்குதுன்னா எல்லாரும் வந்து சன்ஸ்கிருத், ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி சமஸ்கிருதம் தெரியும், அதனால என்ன புதுசா என்ன இன்னும் ஒரு ஒரு துணைப்பாடமா ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு, இவர் ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கிறாரு. இது வந்து மேக்னாஸ் சாகா பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்னொரு முக்கியமான கதவை திறந்திருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா சத்யேந்திரநாத் போஸ் எக்ஸாம்ல வந்து சத்யேந்திரநாத் போஸ் வந்து ஃபர்ஸ்ட் வராரு, இவர் வந்து செகண்ட் வராரு. சத்யேந்திரநாத் போஸ் அப்படி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கூட இணைந்து அதாவது போசான் துகள்கள்னு ஒரு ஒரு அதாவது ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புக்கு உரமூட்டக்கூடிய தோல் சேர்க்கக்கூடிய மாபெரும் ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்கிறோம். ஆனா வரலாறு அவர் மாதிரியே இவரை மாதிரியே அவரையும் வந்து சரியா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அவருக்கு ஆன இடத்தை வந்து கொடுக்கப்படலைங்கிறது தான் வேதனையான வரலாறு. அப்ப இவர்கள் இருவருமே நண்பர்கள் தான். அப்ப இந்த அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஜனன் சந்திர கோஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வேர்டு அதாவது என்னன்னா செப்டன் அப்படிங்கிறாங்க. எஜென்ட் செப்டன் அப்படின்னா ஜெர்மன் மொழியில ஒரு வெல்லப்பட முடியாதவர் அப்படின்னு இவருக்கு வந்து கல்லூரி காலத்துல கொடுக்குற ஒரு அடைமொழி பாருங்க. அந்த எஜிப்ட் செப்டன் அப்படிங்கிற அந்த ஜெர்மன் மொழிக்கு வெல்லப்பட முடியாதவன்கிற பேரை கல்லூரி காலத்திலே இவர் வந்து பாத்தீங்கன்னா 1916 என்ன நடக்குதுன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது அதுக்கு பேரு ஆட்டன் சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க ஹிஸ்டரியில வரலாற்றாளர்கள் வந்து ஆட்டன் சம்பவம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா இஎஸ் ஆட்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இஎஸ் ஆட்டன்ங்கிறவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு. அவர் வந்து அங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு. எப்பயுமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் தான் இந்த உலகத்துல வந்து ஆழத்தம் புலந்தவங்கிற ஒரு அந்த மமதி அந்த ஒரு ஆட்சி விரி அந்த அதிகார விரி அதிகமா இருக்குது, இந்த பசங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை இயங்கக்கூடியவர். அப்போ அவருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. இவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்க எல்லாம் படிக்கிற லாய்க்கு இல்லைங்கிற மாதிரியான இது பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு பிரின்சிபல் வராரு. பிரின்சிபல் வந்துட்டு இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நேதாஜி வந்து மாணவர்கள் தலைவரா இருக்கிறாரு.
அப்ப வெளியே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் தலைவரா மாறாரு. படிக்கிற காலத்துல வந்து மாணவர் தலைவரா இருக்கிறாரு. அப்ப அவரு வந்து அவங்களுடைய தலைமையில வந்து இந்த போராட்டம் நடக்குது. இது வந்து இவரும் அதுல இருக்கிறாரு சாக்காவும். அப்ப வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவரு வந்து பிரிட்டிஷ்காரு, ரொம்ப ரொம்ப வலிமையுள்ள, ரொம்ப என்ன சொல்றது பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஸரு. அதனால அந்த பிரிட்டிஷ் அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே பார்த்து இது பண்ணீங்க, இனிமேலாம் அப்படி நடந்துக்காதீங்கிற மாதிரி அவரு வந்து பயிர் செய்ய முடியாம சொல்லிட்டு போறாங்க. இது மாணவர்கள்ட்ட ஏற்கனவே வந்து படி கடுமையான ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம அடுத்து அது நடந்த கொஞ்ச காலத்திலேயே என்ன நடக்குதுன்னா திருப்பியும் ஒரு பிரச்சனை வருது, அதே மாதிரி பிரச்சனை. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாடிப்படி வந்து அதை தள்ளி விட்டு அடிச்சு பயங்கர சண்டை பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நேதாஜியோட தூண்டுதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க யார நீங்க நீங்க யார் நீங்க பண்ணலாம் யாருன்னு சொல்லுங்க, நீங்க தப்பிச்சீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை தானே ஏத்துக்கிறாரு நேதாஜி. அவருடைய தலைமை பண்பு அப்பயே வெளிப்படுத்து பாருங்களேன், ஏத்துக்கிட்டு வந்து சஸ்பெண்ட் ஆகிறாரு. இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற சாகம். அப்ப இவர் வந்து ஒரு தலைவனுக்குரிய நிறைய தகுதிகள் இவர்கிட்ட இருக்குதுங்கிறத காலேஜ்லயே ஓரளவுக்கு வந்துருது. அந்த மைண்ட் செட்டோலயே வந்து படிப்பை முடிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் முடிச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து பெரிய விஷயம், நான் படிப்பு முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அதாவது சிவில், அதாவது அப்ப இந்தியன் கிடையாது, இம்பீரியல் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் ஐஎஃப்எஸ் பினான்சியல் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதுதான் அப்ப வந்து மிகப்பெரிய ஒரு பதவி மக்களுக்கான, இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை. இவரு வந்து யூனிவர்சிட்டியிலே, அதாவது யூனிவர்சிட்டியில ஈவன் பல வெள்ளைக்காரர்களும் கூட படிக்கிறாங்க, அதுலயே ஃபர்ஸ்டா வரக்கூடியவர். ஏன் செகண்டா இருந்தாருன்னா, இவர் வந்து சூஸ் பண்ணது ஜெர்மன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்னால அதை சொல்லி கொடுக்கறதுக்கான தகுதியான நாட்கள் இல்லாதனால இவர் செகண்ட் லாங்குவேஜ் வராரு. அப்போ அந்த அளவுக்கு தகுதியான நாட்கள் வந்து இவர் வந்து திருப்பி ஐசிஎஸ் அப்ளை பண்ணும்போது இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, அதான் ப்ரொஃபஸர் எஸ்கே மிஸ்ரா, அதாவது ப்ரொஃபஸர் எஸ்கே மிஸ்ரா என்ன சொல்றாரு, அதாவது இந்த துன்பத்திலையும் ஒரு தீமையிலும் ஒரு நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரு அப்படி அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே வந்த வங்க பிரிவினைகளில் ஈடுபட்டதுனால இவருடைய டிசியில வந்து இவர் வந்து அபாயகரமானவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்குமே எப்பயுமே நம்ம வந்து ஒரு டிஎன்பிசியோ இல்ல ஏதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம மேல ஏதாவது குற்றம் சாட்டப்பட்ட, அது குற்றம் நிரூபிக்கப்பட்டவரனோ அல்லது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தா நம்மளால அந்த இதுக்கு போக முடியாது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்போ அந்த டிசினால அவர் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. அப்போ வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ் மித்ரா என்ன சொல்றாரு, ஒரு இந்த தீமையிலேயே ஒரு நன்மை என்னன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணரை நம்ம இழந்திருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு இயற்பியல் விஞ்ஞானியை நம்ம வந்து பெற்றிருக்கோம், இந்த ஒரு விஷயத்தினால இது கிடைச்ச நன்மை அப்படின்னு வந்து அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்த அந்த மித்ரா வந்து குறிப்பிடுவாரு. அது மிகச்சரி. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கை வந்து இதுக்கு மேலதான் ஐசிஎஸ் ஐஎஃப்எஸ் வேணாம், பிசிக்ஸ்லயும் கணக்குலயும் நாம வந்து ஆராய்ச்சிக்கு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபட முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல நடக்குதுன்னா 1916 அஸ்வதேஷ் முகர்ஜி வந்து கல்கட்டாவில ஒரு பெரிய அவருடைய முயற்சியினால, அந்த ஏன்னா இவரு தான் தேசத்தை தேச விடுதலை எல்லாம் பங்கெடுக்கிறதுனால இவருக்கு மேல ஒரு நல்ல ஒப்பீனியன்ஸ் கிடையாது. அது முக்கியமா இந்த மாதிரி ஒரு சமூகத்திலிருந்து வந்து மக்களை முக்கியம் நினைக்கிற இவரை யாரால அவ்வளவு அந்த அந்த பீரியட் அந்த காலகட்டத்துல ஏத்துக்க முடியறது இல்ல. ஸோ அவருடைய அஸ்வதேஷ் முகர்ஜி இவருடைய நாலேஜ் இதெல்லாமே தெரியறதுனால இவரை வந்து இவரையும் சத்யேந்திரநாத் போஸையும் கணக்குல வந்து ப்ரொஃபஸர்ஸா எடுத்துக்கிறாங்க. இப்ப கணக்குல வந்து ப்ரொஃபஸரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற ப்ரொஃபஸர் கணேஷ் பிரசாத்தோட அங்கேயும் ஒரு ஏன்னா இவங்க வந்து பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க, பிசிக்ஸ் படித்திருந்த போதிலும் கணக்கை மிக அருமையா ஹேண்டில் பண்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அவரோட கணேஷ் பிரசாத்தோட ஒரு சரியா ஒத்து போகாதனால திருப்பி அங்க இருந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க இருந்து அதாவது டர்ன் பண்ணி விடுறாங்க. அந்த இந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதுல போனதுக்கு அப்புறம் தான் ஹைட்ரோ பிசிக்ஸ் சொல்லக்கூடிய நீர்நிலையியல், அப்புறமா ஃபிகர் ஆஃப் எர்த், அந்த புவி அமைப்பு பற்றிய அந்த படிப்பு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரோ போட்டோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறமாலையியல் இது, அதே மாதிரி தெர்மோ டைனமிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த வெப்ப இயக்கவியல், இதெல்லாம் இவருங்க தான் ரொம்ப சின்சியரா அது வரைக்கும் தூசு கிடந்தே இருந்த லைப்ரரி எல்லாம் தூசு தட்டி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் முழுமையா வந்து உருவாக்கி அதுல ரொம்ப அந்த இவங்க நடத்துறதுன்னா மத்த இப்ப நம்ம அந்த என்ன புத்தகத்துல இருக்கோ அது மட்டும் கிடையாது, கரண்ட்ல என்ன சயின்ஸ் மேகசின்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கோ அதை எடுத்து விடிய விடிய இப்ப அதை முழுமையா தகவல் திரட்டி அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லி தர்றது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மிக சிறந்த ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 1917 நினைக்கிறேன் ஒரு 1917 மேக்ஸ்வெல் பிரஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மார்க்ஸினுடைய மார்க்ஸ்வெல் அழுத்தங்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை முதன் முதலா வந்து
எம்ஃபில் மேக் அதாவது பிலாசபிக்கல் மேகசின் அப்படின்னு எம்ஃபில் மேகசின் சொல்லுவாங்க. அந்த பிலாசபிக்கல் பில் மேகசின் சொல்லுவாங்க. இந்த பிலாசபிக்கல் மேகசின்ல ஃபர்ஸ்ட் கட்டுரைய அதனுடைய ஆய்வு கட்டுரை வந்து லண்டன்ல இருந்து வெளியில வர்றது அதுல வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பல விதமான ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறாரு 1920 வந்து. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மட்டும் நான் வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்றேன். 1920 வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் இன் த சோலார் குரோமோஸ்பியர் ஆன் அது ஒரு மிக முக்கிய முக்கியமான கட்டுரை. அதே மாதிரி அண்ட் எலிமெண்ட் இன் த சன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கட்டுரையும் இந்த பிலாசபிங்கிற மேகசின்ல வந்த மிக முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை. அதே மாதிரி 1921 என்ன நடக்குதுன்னா அந்த ப்ராப்ளம் ஆஃப் டெம்பரேச்சர் ரேடியேஷன் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது ராயல் சொசைட்டி நான் சொன்னேன் இல்லையா லண்டன்ல அந்த மேகசின்ல இந்த ஒரு முக்கியமான இந்த ஆர்டிக்கிளும் அதே மாதிரி பிசிக்கல் தியரி ஆஃப் த ஸ்டெல்லர் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஆய்வு கட்டுரை 1921 வெளிவந்தது. இது இந்த பெரிய காலகட்டத்துல இவருக்கு வந்து திருமணம் நடக்குது. ராதாராணிங்கிறவங்க வந்து மனைவியா இருக்கிறார், மனைவியா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த கட்டுரை வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு பன்னாட்டு அளவுல ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கு. ஓரளவுக்கு இந்த சாகாங்கிறவரு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையிலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இவருடைய அந்த கதிர்வீச்சு அழுத்தம் அந்த மின்காந்த கோட்பாடு இந்த ரெண்டுக்காக என்ன நடக்குதுன்னா 1920 கல்கத்தா யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்குது, முனைவர் பட்டம் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர் எழுதின இந்த இவருடைய அந்த ஆய்வு கட்டுரைய ப்ரொஃபசர் ரிச்சர்ட்சன் இது இவர் வந்து சாகாவுடைய அந்த இயற்பியல் ஆய்வகம் அது இன்னும் சொல்ல போனா இவரு சாகா வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய இவருடைய அந்த இவருடைய அந்த பிரான்ச் இருக்கு இல்லையா அவருடைய அந்த துறை வந்து மிக சிக்கலான ஒரு துறை. இந்த துறையை பொறுத்தவரைக்கும் ஒன்னும் பயங்கர காஸ்ட்லி சயின்ஸ்ல எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இது அவங்களுடைய அவங்களுடைய குயில மனைவி மற்றும் குழந்தைகள் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு கடைசி வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் ஈடுபட்டிருந்தாரு. இவர் ஃபர்ஸ்ட் எழுதின அந்த 1900 இவருடைய அந்த இவர் வந்து மற்ற சயின்டிஸ்டோட இருக்கக்கூடிய எடுத்துருக்கக்கூடிய இது போட்டோ இது. 1928 நோபல் பிரைஸ் வாங்கின ப்ரொஃபசர் ரிச்சர்ட்சன் தான் இந்த இவர் கதிர்வீச்சு அழுத்தம் சம்பந்தமாக மின்காந்த கோட்பாடு சம்பந்தமாக ஆய்வு பண்றாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா இது பின்னாடி நான் அவரை பத்தி நான் சொல்றேன். இந்த படம் வந்து பக்கத்துல பார்த்து அவருடைய கடைசி பொண்ணு சித்ராங்கிறவங்க அதாவது 1951 முதல் நடந்த தேர்தல்ல இவர் வந்து சுயேட்சையா மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தருணம் இது. அவருடைய நண்பர்கள் அவருடைய மாணவர்கள் மத்தியில அவங்க அவருடைய குழந்தை அவங்க பொண்ணு ஊட்டு கேட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு மலை போட்டு இந்த போட்டது. அப்ப பாத்தீங்கன்னா 1900 அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா 1916 ஐன்ஸ்டீன் வந்து இந்த சார்பியல் கோட்பாடு வந்து வெளியிடுறாரு ஜெர்மன்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரரு. அவருக்கு ஆங்கிலம் அவர் நல்லா திருப்பி அந்த சார்பியல் தத்துவத்தை அவரு ஜெர்மன் மொழியிலதான் வெளியிடுறாரு. தாய்மொழி தன்னுடைய தாய்மொழியிலதான் அவர் வெளியிடுறாரு. அப்போ இது அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஒளி வந்து அது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் உடச்சி எடுஞ்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த இயற்பியல் துறையில. ஐன்ஸ்டீன் இருந்தது E=MC² இப்ப வரைக்கும் அது அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம். இதுல என்ன அப்படின்னா ஒளிக்கும் நிறை இருக்குது, அதாவது மாஸ் இருக்குது, நிறை இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சூரியனை நோக்கி வர்ற அந்த என்ன சொல்றது ஒளியா இருந்தா கூட அந்த ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி ஒண்ணு விலகியோ அல்லது வந்து மடங்கியோ வளைஞ்சோ தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஐன்ஸ்டீன். அப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு என்னன்னா பகல்ல விண்மீன் இருக்காது, இரவுல சூரியன் இருக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இது எப்ப சரியா பண்ண முடியும் அப்படின்னா வந்து சூரிய கிரகணத்தை அப்பதான் இதை வந்து இது பண்ண முடியும், ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ அந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா சரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1919 வந்து சார் ஆர்தர் யங்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த சூரிய கிரகணால இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1916 ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவில கயானாவில இந்த சார் ஆர்தர் எடிங்டன் என்ன பண்றாரு இந்த சொன்ன கூட்டம் வந்து உண்மையானு சொல்லிட்டு அந்த விண்மீன்ல அந்த அந்த ஒளி விலை வந்து அது மாதிரி ஒளி வந்து வளைஞ்சு போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்பு வந்து உறுதி செய்யப்படுகிறது. அது வரைக்கும் அந்த கோட்பாடு வந்து சொல்லளவுல அந்த செயல் அளவுல இல்ல. அப்ப இந்த இந்த இதுக்கு அப்புறம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இது உலக அளவுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. அப்ப இது ஒவ்வொரு பரபரப்புமே நியூஸ் பேப்பர்ல வரும் இல்லையா. கல்கத்தாவில் வரக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ங்கிற பத்திரிகையில
இந்த தகவலுக்கு அவங்க வந்து இப்ப லோக்கல்ல இப்ப நம்ம தினந்தெல்லாம் படிக்கணும்னா இவங்களுக்கு ஒரு நியூஸ் சோர்ஸுக்கு ஒரு நியூஸ் படிச்சிருப்பாங்க. ராய்ட்டருங்கிற செய்தி நிறுவனம் அப்ப அதை வந்து அவங்களுக்கு தந்தி அனுப்புது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு. அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர்காரங்க ஸ்டேட்மெண்ட் பேப்பருக்கு வந்து அதை எப்படி அதை பண்ணத்தரலன்னு சொல்லிட்டு அங்க கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த பிரசிடென்ட் காலத்துல இவர்கிட்ட வருது சிசிடிவி பேனல்ல இவர்கிட்ட வந்து நீங்க இதை மொழிபெயர்த்து தர முடியுமான்னு கேட்கிறாங்க. இவருக்கு மேக்னோசாகாவுக்கு ஏற்கனவே ஜெர்மன் மொழி நல்லா புரியும், அதுல புலமை உண்டு, ஆல்ரெடி எடுத்து படிச்சவரு, அது ஒரு பெரிய. ரெண்டாவது இதுல ஏகப்பட்ட ஆர்வம் இருக்கக்கூடியவர், இவருக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி உட்காந்து நீட்டா. அவர் மட்டும் இல்லாம அவரு சத்யேந்திரநாத் போஸ், பின்னாடி வந்து பிளானிங் கமிஷன், பிளான்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய புள்ளியின் தந்தை என்று அழைக்கக்கூடிய அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதை நிறுவன பி சி மகிழனோ பி சி, அவரும் இதுல அது அவர் வந்து முன்னுரை எழுதுறாரு. இவங்க சத்யேந்திரநாத் போஸ் வந்து சத்யேந்திரநாத் போஸ் தன்னோட மாணவரா இருந்தாலும் சாரி நண்பரா இருந்தாலும் இவரோட கூட்டுக்கிட்டு தன்னுடைய மாணவர்களை சேர்ந்து அந்த மொழிபெயர்ப்பை மிக சிறப்பா செஞ்சு ஃபர்ஸ்ட் கல்கட்டாவோட பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை வந்து புத்தகமா வெளியிடுறது. உலக அளவோட ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தத்துவத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து புத்தகமா விட்டது நம்ம மேக்னாசாகா தான். அவரும் அவருடைய நண்பர்கள் அவருடைய மாணவர்களும் சேர்ந்துதான் இந்த இந்த விஷயம் வந்து இதை எப்படி சொல்றாருன்னா, ஜப்பான்ல வந்து ஐன்ஸ்டீனோட 100வது நடக்கும்பொழுது வந்து சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, சந்திரசேகர் அவரு நோபல் பிரைஸ் வாங்கினவர், அதாவது சத்யராமனுடைய அண்ணன், அவரு சந்திரசேகர் லிமிட்டுங்கிற அந்த பாடத்தினுடைய கண்டுபிடிப்புக்காக வாங்கும்பொழுது சொல்றாங்க ஜப்பான்ல தான் நாங்க மொழிபெயர்த்து விட்டாங்க. இல்ல இல்ல தப்பு, 1919 எங்களுடைய ப்ரொஃபசர் மேக்னாஸ் பிரகா வந்து கல்கத்தாவுடைய பிரசிடென்சி காலேஜ் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதை வந்து அப்பயே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து விட்டுருக்காருங்கிறத அவரு கொடுக்கற குறிப்பை வந்து காட்டுறாரு ஆசிரியர். உண்மையாலுமே பிரமிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னை வரைக்கும் நம்ம நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பெரிய இதுதான் இருக்குது. ஆனா அப்ப அவர் நோபல் பரிசுல பெற்ற சாதனைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அற்புதமான அந்த நூலை வந்து அவர் வெளியிடுறாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிக முக்கியமா வந்து பார்த்தோம்னா வளிமண்டலத்துல வந்து இவரு வந்து 1917 யார்க் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு அங்க வந்து வளிமண்டலத்துல விண்மீன்களுடைய தெரிவு செய்யற தெரிவுசை கதிர்வீச்சு அழுத்தத்தை பத்திய ஒரு ஆய்வு வந்து இவர் வந்து பண்றாரு. அந்த ஆய்வு கட்டுரையை அனுப்பும் போது அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இவ்வளவு கட்டுரையும் இவ்வளவு பக்கத்தையும் நாங்க பிரசரிக்கணும்னா எங்க நிறைய அவங்க கேட்கிற அந்த டாலர்ஸ் வந்து இவருடைய பார்த்தா ஒரு வருஷத்தோட சம்பளமா இருக்கு, 5 வருஷம் சம்பளமா இருக்கு கிட்டத்தட்ட. இது என்ன பண்றதுன்னு தெரியும், என்ன பண்றாருன்னா திருப்பி அதை என்ன பண்றாரு, அதை வந்து அவங்களுடைய கல்கத்தாவோட அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே ரிலீஸ் பண்றாரு. ஒண்ணு அதை சுருக்கி அதை வந்து சுருக்கி என்ன பண்றாருனாக்கா ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு 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 அப்சாக்டா திருப்பி அதை கொடுக்குறாரு. அந்த இதை அந்த அப்சாக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை அதை அவசியம் சொல்லி ஆகணும். ரேடியேஷன் ப்ரெஷர் அண்ட் த குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லிட்டு எப்ரிலிமினரி நோட் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஆர்டிகல் வந்து அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கி திணறிட்டு இருக்கிற இந்த ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல முக்கியமா அந்த வானியல் இயற்பியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. இதை பின்பற்றி ஆய்வு நடத்தினா பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாங்க, இன்னும் சொல்ல போனா ராயல் சொசைட்டில மெம்பர் ஆகுறாங்க நிறைய. இன்னும் அதை வந்து தெளிவா சொல்லணும்னா இஏ மிலின் அப்படிங்கிறவர் தான் இதுல இந்த இன்னும் சொல்ல போனா அந்த ஈக்குவேஷனே இவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் இல்ல மேலை நாடுகள் வந்து சொல்லுது. அவரு தன்னுடைய தெரிவுசை கதிர்வீச்சு அழுத்தத்தை பற்றிய ஆய்வுக்குத்துறையில இது இந்த மாதிரி மேக்னாசாகா அப்படிங்கிறோடைய ஆய்வு கட்டுரையை பின்பற்றியே அப்படிங்கிற அந்த வேர்டை அவர் அதுல தாராளமா மென்ஷன் பண்றாரு. ஆனா மேற்கத்திய நாடுகள் வந்து அது வழக்கம் போல வந்து பிறந்தள்ளது. அவங்களுக்கு பொதுவா என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான சாதனைகள் வந்து தன் அதாவது இந்த வேலை நட்டவர்களும் செய்யறதுக்கு தகுதியானவங்க அவங்களுடைய மனதுல ஒரு எண்ணம். அப்போ கீழே நாடுகள்லாம் இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜாதிய பாகுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதோ மேலாட்டை பொறுத்த அளவுக்கு நிறைவேறி இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரியான நம்ம ஆசிய நாடுகளுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு ஒரு அவங்க அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுல வந்து பள்ளிக்கூடானது தான் இந்த மாதிரியான மாபெரும் விஞ்ஞானியினுடைய கண்டுபிடிப்பு. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1919 வந்து இவரு ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய செய்ய வந்து உலக நாடுகள்லயும் பல்வேறு இதுலயும் வந்து ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுது.
அப்ப வந்து இவருக்கு வந்து பிரேம்சந்த் விருது கொடுக்குறாங்க, ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருப்பி இன்னொரு விஷயம், காஃபி தொழில் பரிசு தொகை கொடுக்குறாங்க. இந்த பரிசு தொகை வாங்கிட்டு அதுக்கு என்னன்றாரு, மேலை நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இந்த மேலை நாடுகளுக்கு மேற்பட்ட சுற்றுப்பயணம் இருக்கு இல்லையா, மிக மிகப்பெரிய ஒரு கதவனை வந்து இவருக்கு திறந்து வச்சுது. 1919 வந்து லண்டனுக்கு போறாரு. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள், முக்கியமா வந்து இந்தியாவில சாதி பிரச்சனைகள்னா அங்க போனா அந்த ரேஸ், இவங்க வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரிஸ் இருந்தவங்க, அது இந்தியனா அப்படின்னா ஒரு இதெல்லாத்தையும் மீறி தன்னுடைய அறிவினால, அதுவும் இயற்பியல்ல தன்னுடைய அடங்க முடியாத ஆற்றல் ஆர்வம் காரணமான இந்த ஒரு விஷயத்தினால அவர் வந்து திருப்பி வந்து 1921 ப்ரொஃபஸர் ஆல்ஃபிரட் பவுலருடைய அந்த, ஏன்னா இவருடைய இந்த துறை வந்து நிறைய பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செலவு பண்ணக்கூடிய துறையா இருக்கிறதுனால இவருடைய இந்த ஏழ்மையான சூழ்நிலையில வந்து செய்ய முடியாதனால இவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமா இந்த ஆல்ஃபிரட் பவுலருடைய அந்த லெபார்டரியில போயிட்டு இவர் வந்து ஆய்வு செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி வாங்குறாரு. இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்களும் முதல்ல ஒரு மனசுலனால திருப்பி கொடுக்குறாங்க. அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, செல்லர் ஸ்பெக்ட்ரம், அதாவது உடுமலை நிறமாலையினுடைய இயற்பியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல வந்து அடுத்த தன்னுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. இது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்டுரைகள்லாம் உலக அளவுல சாகாவை வந்து வானியல் இருப்பினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ் வெளிச்சத்தை ஏற்படுத்துச்சு. மிக சிறப்பா, அதாவது அடுத்தது ஜெர்மன் போறாரு. இந்த ஜெர்மன் ஏன் போறாருன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இவருடைய இவர் எதிர்பார்க்கிற அந்த அந்த வசதிகள் செய்ய இல்லை. அதனால அடுத்து என்ன நினைக்கிறாரு, ஜெர்மன்ல இருக்கக்கூடிய பெர்லின்ல இருக்கக்கூடிய முக்கியமா நெஸ்கிங்கிற அந்த சயின்டிஸ்டோட ஆய்வகத்துல இந்த வசதி இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா, அதிவேக வெப்பநிலையில தனிமங்களை வந்து அயனியாக்கம் செஞ்சு அதை நிறமாலை அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நிறமாலைகள் மூலம் நிறமாலைகளை ஆய்வு பண்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க கிடைக்காதனால அவருடைய இதுல போயிட்டு செய்யறாரு. இங்க மிக முக்கியமா சாகா வந்து ஜெர்மன்ல வந்து பெர்லின்ல வந்து ஐன்ஸ்டீனை சந்திக்கிறாரு. ஏற்கனவே தான் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தத்துவத்தை இவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இருக்க அந்த புலவை இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பிளாங்கின் மாடலின்னு சொல்லுவாங்க, பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு தெரியும் நண்பர்களே, இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். பிளாங்குங்கிறவரு ஒரு முக்கியமான ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, அது மாதிரி சாமர்ஃபீல்டுங்கிறவரு ஒரு சயின்டிஸ்ட், மிக முக்கியமான ஒரு அறிவியல் விஞ்ஞானி. இப்ப இவங்களுடைய நட்புகள் எல்லாம் கிடைக்குது. இவருடைய நட்புகள் எல்லாருமே எதுவும் சாதாரணமாலாம் கிடையாது. மேரி கியூரினுடைய வழித்தோன்றல் இவங்களுக்கு வந்து நண்பர் இவருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சார்லஸ் டார்வினுடைய பேரன், அவர் வந்து பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், அவரும் இவருக்கு நண்பர். இந்த மாதிரி சார்லாவுடைய நண்பர்கள் எல்லோருமே உலக அளவுல சர்வதேச விஞ்ஞானிகள், நோபல் பரிசு பெற்ற பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் இவருக்கு நட்புணர்வா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அதுல இருந்து திருப்பி சுவிட்சர்லாந்து போயிட்டு இம்பீரியல் யூனிவர்சிட்டி ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆக்ஸ்போர்ட் நடக்கிறதே கலந்துக்கிறாரு. கலந்துகிட்டு இந்தியாவுடைய ஏதாவது கல்கத்தா சார்பா கலந்துகிட்டு திருப்பி அங்கிருந்து திருப்பி வராரு. இப்போ ஒவ்வொரு காலகட்டம் இயற்பியல்ல வந்து பாத்தீங்கன்னா, கழிவு வந்து தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறது. தொலைநோக்கியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு புரட்டை போட்ட ஒரு நிகழ்வா நடக்குது. ஏன்னா கோள்கள் இருக்கு, வளிமண்டலத்துல இன்னும் இது இருக்குது அது இருக்குதுன்னு அடுத்தடுத்த மாற்றங்கள். அந்த கழிலியோனுடைய அந்த தொலைநோக்கி தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது முக்கியமா வானவியலை பொறுத்தவரைக்கும், அடுத்து பிசிக்ஸை பொறுத்த நியூட்டன் வந்து நிறப்பிரியை கண்டுபிடிக்கிறாரு. ஃபிரன்ஹோபர்னுடைய நிறப்பிரிகள் நிறப்பிரிய வரிகள்னு சொல்லுவாங்க, அந்த வண்ண வண்ண ஒவ்வொரு நிறத்துக்கும் வண்ணம் இருக்கும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் லைன்ஸ் இருக்கும், கருப்பு நிற வரிகள் இருக்குது. அந்த அப்ப அதுக்கடுத்து நீல்ஸ் போறாரு, அதுக்கடுத்து சாமர்ஃபோல் வராரு, இவங்க எல்லாம் வராங்க. அந்த ஒவ்வொருக்கும் அந்த ஒரு ஒன்னொன்னு தூக்கி தூக்கி நிற்கும் போது இது எல்லாத்தையும் இணைச்சி என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சூரியன்ல இருந்து மேலே போக போக போக, அதாவது உயரை செல்ல செல்ல வெப்பநிலை வந்து குறையணும். இந்த உயர்நிலையில வந்து குறையணும், அதை பொதுவா பார்த்தோம். ஆனா இந்த உயரமான பகுதிகளில் வெப்பநிலை அதிகமா இருக்குது, இதுக்கு காரணம் என்ன? இதுதான் இந்த விடை தெரியாத கேள்வி தான். அப்போ இன்னும் முக்கியமான கேள்வி, இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது தான் சாகா. இந்த மேக்னா சாகாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த அறிவியல் வரலாறு மேக்னா சாகாவால எழுதப்படுகிறது. அப்படின்னா அவர் சொல்றாரு, ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், அது எந்த அளவுக்கு நான் புரியுதுன்னு நினைச்சு சொல்றேன், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, ஒரு திடப்பொருள், ஒரு திடப்பொருள் வந்து ஹீட் பண்ணும் போது, அதை வெப்பப்படுத்தும் போது திரவமா மாறுது. அதையும் திருப்பி வெப்பப்படுத்துறோம், அதை வெப்பப்படுத்தும் போது திரவம் வந்து என்ன ஆகுது, ஆவியா மாறுது. அதையும் திருப்பி வெப்பப்படுத்துறோம், அதையும் ஆவியா மாறுறதை வெப்பப்படுத்தும் பொழுது அது வந்து என்ன ஆகுது, கிளர்வூற்ற ஒரு அணுவா மாறுது. அதையும் திருப்பி வெப்பப்படுத்தும் பொழுது அந்த கிளர்வூற்ற அணுங்கிறது ரெண்டா பிரியுது, அயனியாவும் அயன்ஸாவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. இதுதாங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இந்த இதுதான் வந்து சாகா சொன்னார்.
அப்போ இந்த ஒரு சாதா சமன்பாடுங்கிறது இதுதான், அது ரொம்ப டீட்டெயிலா சார் போடுவார், போட்டோஸ் போடுவாரு, ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நிறைய அதுல ஆய்வு பண்றவங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இதுல இருந்து கால்சியம், பேரியம், ஹீலியம் இந்த மாதிரியான தனிமங்களுடைய அயனியாக காற்றலை இதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த சமன்பாட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த வெவ்வேறு அணுக்கள் இருக்குது, அது வந்து வெவ்வேறு விதமா வெளியிடுது, இது எல்லாத்தையுமே போட்டு உடச்சி ரொம்ப சூப்பரா கொண்டாங்க. எப்படின்னா லண்டனோட ராயல் சொசைட்டி வந்து பிரான்ஹோபர் வான்வியல் இயற்பியல்ல வந்து பிரான்ஹோபர் லைன்ஸ், அதே மாதிரி கிட் ஆஃப் ஆஸ் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது இந்தியரான சாகாவனுடைய இந்த சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து வரக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் வந்து அந்த அவருடைய அந்த லிட்ரேச்சர்ல இது குறிப்பிடுது. இதுதான் அதே மாதிரி ஓட்டோ ஸ்டார்லிங் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் தான் இதை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி அவர் வந்து சாகா என்ன பண்றாரு அப்படின்னா, பறந்து கிடைஞ்ச வானியல் தனியாகவும் இயற்பியல் தனியாகவும் இருந்ததை, அணு இயற்பியல் தனியாகவும் இருந்ததை ஒன்னா சேர்த்து அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறாரு. அத சார் வந்து ஒரு அவங்க இதுல போடுவாரு. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா சாகா கோட்பாட்டுடைய எல்லா இதுவுமே சாகாவுடைய சமன்பாட்டுல இருந்து கொண்டு போறதுதான். இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க செயற்கை கோளா இருக்கட்டும், டிவி, செல்போனு, இது எல்லாத்துக்கும் அவருடைய ஒரு பங்களிப்பும் ஒரு அடித்தளமான ஒரு இருக்குதுங்கிறது நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, திருப்பி கல்கத்தால இருந்து 1921 திருப்பி வந்து கல்கத்தாவுக்கு வந்து வராரு. கல்கத்தால இருந்து இப்ப கைரா பேராசிரியரா வந்து திருப்பி இந்தியால இருந்து வரா சாராரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர் சி வி ராமன் வந்து இப்ப இவருக்கு வந்து சீஃபா இருக்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு. சர் சி வி ராமனை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து அவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞர் தான். ஆனா அவர் எப்படின்னா பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்டவர்னு வச்சுக்கலாம். அவரு தன்னுடைய பிராமண வகுப்பை சார்ந்தவர். அப்ப இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப ரெண்டு பேருக்குமான அந்த இவர் வந்து மக்களிடத்துல போகணும், மக்களோட இருக்கணுங்கிற ஒரு கொள்கையுடையவர், ஜனநாயகத்துல மிகுந்த நம்பிக்கை உடையவர். அப்ப ஆரம்பத்துல இவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல தீவிரவாத இயக்கங்கள்லாம் ஈடுபட்டு, அதாவது அவர் ஜெர்மன் போனார்னு சொன்னா இல்லைங்களா, எல்லா சுற்றுப்பயணத்திலும் மேற்கொள்ளும் போது ஜெர்மன் வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்புல இருந்தது. முக்கியமா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து இவர் வந்து ஒரு ரகசிய உளவாளி. அதாவது ரகசிய உளவாளினா, அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அப்போ நான் சொல்றது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து சில தீவிரவாத செயல்கள் செயல்படும் போது அது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தது அரசு. அப்ப வந்து இவர் வந்து சங்கீத அந்த குறியீடுகளை வந்து இவர் வந்து மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய சயின்டிஸ்டுங்கனால இவருக்கு மேல வந்து ஒரு பெரிய பார்வை இருக்காதுங்கிறதுனால இவர் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. அது உண்மையா அவரு அவருதான் சொல்லல, அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் அறிவியல் சொல்லி சொல்றாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 1920 வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ வக்கீல் தொழில் பாக்குறாங்க, வக்கீல் தொழில் பார்க்க கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது இப்ப நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். இவரு தான் தேச போராட்டத்துல மிக முக்கியமா பங்கெடுக்கக்கூடியவர், சர் சி ராமன் இல்ல நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வந்து அப்புறம் அதுல இருந்து 1923 வந்து அலகாபாத்ல போயிட்டு, அங்கிருந்து கல்கட்டால இருந்து திருப்பி அலகாபாத் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இவர் வந்து இருக்கிறாரு. கடுமையான நிதிச்சுமை, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச ஒரு நூலகம், பாழடைஞ்ச ஒரு பிசிக்ஸ் லேப், எதுவுமே இவங்க வந்து இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஐன்ஸ்டீன் கூட எல்லாம் பேசி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் விவாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவரை வந்து ஒரு பழடைஞ்ச இதுல போய் தள்ளி விட்டு நீங்க பணம் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கூட இவர் வந்து தன்னுடைய கடுமையான ஒரு நிதியில கூட தன்னுடைய முயற்சிகள்ல இருந்து ஓரளவு பின்வாங்காம மாணவர்களுக்கு மிக 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 கடுமையா அந்த அறிவியல் கருத்துக்களை மிக எளிமையா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த விஞ்ஞானி தான் அவரு. தான் வந்து எப்படி தன்னோட சியாத்தலையில இருந்து வரும்பொழுது ஒரு மருத்துவர் வந்து தன்னுடைய வீட்டை வந்து தங்க வச்சு இடம் கொடுத்தாரு, அது மாதிரி தன்னுடைய வீட்டை வந்து மிக அழகா பார்த்தாலும் மிகப்பெரிய வீடா கட்டுறாரு. அங்க தன்னுடைய மனைவிக்கு வந்து கொடுக்குறாங்க, அவர் வீட்டுல எப்ப போனாலும் அவ்வளவு ஆட்கள் இருப்பாங்க, சாப்பாடு இருக்கும். நான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் அந்த மாதிரி பட்டிடக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவரு. மாணவர்கள் வந்து அவருக்கு லெட்டர் எழுதும்போது பாத்தீங்கன்னா நம்மளா ரெஸ்பெக்டட் சார்ஸ் எழுதுவோம் இல்லையா, அவருடைய மாணவர்கள் எழுதுறாங்க மைடியர் சார். அப்ப அந்த அளவுக்கு மாணவர்கள் அப்படின்னு பிரித்து வைக்காம ஒரு உற்ற தோழர்களா வழிநடத்தி செல்றாங்க. அதே மாதிரி சயின்ஸ் பத்திரிகையும் சயின்ஸ் விஷயங்களையும் அவரை கூட்டி பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சக தோழராதான் இவர் வந்து தன்னுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்றாரு. அது மிக முக்கியமான விஷயமா படுது. அடுத்தது 1924 என்ன நடக்குதுன்னா, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து மேக்மில்லன் வந்து தலைவராகிறாரு. மேக்மில்லன் ஆய்வுன்னு பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அப்ப எனக்கு வந்து அல்ட்ரா வயலட், அதாவது யூவி ஸ்பெக்ட்ரோ போட்டோகிராஃப் வந்து அல்ட்ரா வயலட்ல குவாட்ஸ்ல ஸ்பெக்ட்ரோ போட்டோகிராஃப் வந்து எனக்கு வந்து 600 கிட்டத்துல இருந்து 2000 பவுண்ட் தேவைப்படுது
நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அந்த நேரத்துல சர்த்திஜி ராமன் வந்து அங்க ஃபாரின்ல வந்து விசிட்ல அங்க இருக்கிறாரு. அப்ப வந்து ஏன்னா இவரு ஒரு நோபல் பிரைஸ் அறிய பண்ணும் அதாவது பறியப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அவர் அந்த மாதிரியான ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்குமே இங்க டக்கர் ஃபார்னல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நல்ல அறிவியலாளர் தான், ஆனாலும் இந்த அளவுக்கு ஒருத்தான் எனக்கு தெரியலன்னு தன்னுடைய அபிமானத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த அது வந்து நின்று போயிடுது. அதுல மிக முக்கியமா அது என்னன்னா இங்க தொடர்ற இந்த விஷயம் கடவுளையுமே இந்த இது நடக்குது, இந்த முரண்பாடு வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. இந்த இவரால் வந்து சர்த்திமி ராமன் வந்து வேணான்னு சொன்னதுனால யூஎஸ்ல போயிட்டு பரிந்துரை பண்ணதுனால அவருக்கு அந்த இது கிடைக்கப்படல. ஆனா அதுக்காகலாம் இவரை கொஞ்சம் கூட வந்து இது பண்ணவே இல்லை. இதை கூட யார் சொல்றாங்கன்னா வரலாற்று அறிஞர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வரலாற்று அறிஞர் டிவோர்க் வந்து இதை சொல்றாரு. சர்த்திஜி ராமன் வந்து மிக்ஸ் மில்லிகன் அதாவது மில்லிகன்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவர் அப்படி ஒரு அறியப்படுற இது தேவைப்படுறமா இருந்தா இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கோம், அவர் இதுக்கு இங்க அமெரிக்காவில வந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு சூசகமா ஒரு இதை வந்து சொல்லி போட்டு போறாரு. அதனால அவருக்கு வந்து அதை தடைபடுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி 1927 பாத்தீங்கன்னா இவருடைய புகழ் வந்து பயங்கரமா வந்து ரீச் ஆகுது. திருப்பி அந்த ராயல் லண்டன்ல இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டில அடுத்து மெம்பர் ஆகக்கூடிய அந்த தருணம் அது. அதே மாதிரி அப்ப வந்து அவருடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 34, அதுவும் அவ்வளவு எளிமையாலாம் கிடைக்கப்படவே இல்லை. எப்படி இது சாதிய பாகுபாடு அதே மாதிரி மேட்டிமைத்தனம் ஒரு ஜூனியர் வந்து சீனியரை தாண்டி போயிடக்கூடாதுங்கிற இந்த எண்ணம் இது எல்லாமே சேர்ந்து அவரை எந்த விதமான அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா லண்டன்ல தானே இருக்கு, லண்டன் வந்து இங்கிலாந்து தானே, இங்கிலாந்து இங்க நமக்கு இங்கிலாந்து தானே நம்ம அறிவுப்படுத்திச்சு. அப்ப அவன் வந்து ஒரு இது அனுப்புறான், இந்த சயின்டிஸ்ட வந்து முன்மொழிகிறாங்க. முன்மொழிஞ்சோடனே என்ன பண்ண நடக்குதுன்னா திருப்பி இவரை பத்தி ஒரு என்னன்னா இப்பயுமே இருக்கு ஒரு ரகசிய சுற்றறிக்கை, அவரை பத்தி ஒரு கான்பிடென்சியல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த கான்பிடென்சியல் ரிப்போர்ட்ல இவர் வந்து அங்க பிரிவினில கலந்துகிட்டாரு, அதனால இவர் வந்து ஒரு அபாயகரமான ஒரு டிசில இருக்கு, அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி காலேஜ்ல ஸ்கூல் காலேஜ்ல நடந்தவர் ரகசிய இயக்கங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்தவர்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் கொடுக்குறாங்க. இவர் நோபல் பரிசு கொடுக்காததுக்கு இதுவும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்லி பின்னால சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் மீறி அந்த யாரு வந்து இவர் வழிமொழிஞ்சாரோ இப்ப ரெண்டு சிக்கல் வருதாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி இதெல்லாம் வேணாங்க அவருக்கு நான் வந்து மெம்பரா சேர்க்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அவருடைய, ஏன்னா இவருடைய மேற்கோளை எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா அங்க அந்த வருஷத்துல இவர் வந்து மூணாவதா வந்து இவருடைய மேற்கோளை காட்டி காட்டி பின்னால வர பல்வேறு 12 அறிஞர்கள் வந்து இவருடைய ரெஃபரன்ஸை கோட் பண்ணி கோட் பண்ணி கொடுக்க கொடுக்க அவருடைய கிரெடிட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில பார்த்தாலும் இவரை தவிர்க்க முடியாத போயிடுது. ஸோ இவ்வளவு கலைவரங்களுக்கு நடுவுல தான் இவர் வந்து வேற வழியே இல்லாம ராயல் சொசைட்டில வந்து மெம்பராக சேர்றாரு. ராயல் சொசைட்டில 1920 இவர் கொடுத்த அந்த ஆய்வு கட்டுரையை பின்பற்றி வந்த மில்லன் வந்து இதுக்கு முன்னாடி அங்க மெம்பர் ஆகுறாரு. அதுதான் அங்க ஒரு வேடிக்கையான ஒரு முரண்பாடான ஒரு செயல். இதுதான் இதுதான் இவருடைய இனமும் இவருடைய அந்த சாதியும் இவருக்கு எந்த அளவுக்கு நான் இதை வந்து ரொம்ப மேம்போக்கா சொல்றேன். இவர் அந்த அந்த புத்தகத்தை படிக்கும்போது உண்மையான நண்பர்களே அவருடைய அந்த இருக்கும் வரையில் அந்த வருட வலியும் வருத்தமும் அவருக்கு இருந்தது இருந்தது. தன்னுடைய அந்த கண்டுபிடிப்பு வந்து சரியான இடத்துக்கு போய் சேரல, சரியான அங்கீகரிக்கப்படலைங்கிறது இருந்தாலும் மக்களுக்காக தன்னுடைய எந்த ஒரு நிலையிலிருந்தும் அவர் வந்து அதுல வந்து அது ஒரு கெடு அளவு கூட வந்து வெளிப்படவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ராயல் சொசைட்டில எல்லாம் போயிட்டு மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் என்ன என்ன நடக்குது அப்படின்னா ஐக்கிய கவர்னர் வந்து அவருக்கு வந்து ஒரு 6000 ஃபெலோஷிப் கொடுக்குறாரு. அந்த ஃபெலோஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த சயின்ஸுக்கு வந்து திருப்பி அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சலுக்கு போறாரு. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹிட் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது இளங்கலை இயற்பியல் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாடமாக இவர் வந்து தன்னுடைய சக நண்பர் பி என் வஸ்தாவோட சேர்ந்து தன் மாணவரை சேர்த்து எழுதுகிற இந்த புத்தகம். நண்பர்களே உலக அளவுல ஒரு இந்தியர் எழுதின புத்தகம் பாட புத்தகமா வைக்கப்படுறதுல இந்த புத்தகம் தான் சாகாவோட இந்த புத்தகம் தான் வந்து முக்கியமா வந்து இந்தியர் எழுதின புத்தகம் வந்து அவங்க வந்து பாடம் எடுத்து படிக்கிறது வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து சாக்கா வந்து ட்ரீட் இன் மாடர்ன் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. இயற்பியல் துறைக்கு இவர் எடுத்தின சாற்றல மிக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவர் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா இந்த ஐக்கிய மாகாண அறிவியல் கழகம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க அதோட தலைவரா வந்து சாகா இருந்து இருக்க சொல்றாங்க. சாகா இருக்கிறாரு. இவருடைய வற்புறுத்தல் 1934 அது வந்து தேசிய அறிவியல் கழகமா மாறுது. அந்த தேசிய அறிவியல் கழகமா நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸா மாறுது. அதுல இருந்து கரண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து வெளியிடுறாரு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சர்த்திஜி ராமனுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால
இந்த இதை சர்சி ராமன் தன்னுடைய அந்த பெங்களூர்ல இயங்கி கொண்டிருக்கிறார், அதுல வந்து அங்க வெளியிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு 1935 சயின்ஸ் அண்ட் கல்ச்சருங்கிற ஒரு இதை திருப்பி தொடங்குறாரு. தான் இறக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 2110 கட்டுரைகள் வந்து அந்த சயின்ஸ் அண்ட் கல்ச்சர்ல கிளியரா கொடுத்துட்டு இருக்கிறார். 4600 குறிப்புகள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது அந்த 1942 அந்த சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல அவருடைய அந்த முற்போக்கு எண்ணம் பிளஸ் மக்கள் எப்படி அதாவது இந்த சொசைட்டி எப்படி எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க நண்பர்களே. 1942 SSSN அப்படிங்கிறவரோட இணைஞ்சு அவர் ஒரு ஆயில் அண்ட் இன்விசிபிள் இம்பேரலிசம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது எண்ணையும் கண்ணுக்கு தெரியாத ஏகாதிபத்தியமும் அப்படிங்கிற அந்த கட்டுரையில இந்த காலம் இருக்கு இல்லையா, கற்காலம் அப்படின்னு சொல்றோம், அடுத்து செம்பு காலம், காப்பர் அப்படின்னு சொல்றோம், ஸ்டோனேஜ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இப்ப இந்த நடந்துகிட்டு இருக்கிற 1900 1935-40 சொல்றாரு எண்ணெய்களின் காலம், அதாவது ஏஜ் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்றாரு. பெட்ரோலியம் அதாவது நல்லா நோட் பண்ணிங்களே, பின்னால இப்ப வரைக்கும் இந்த பெட்ரோலியத்துக்காக தான் வல்லரசு நாடுகள் வந்து ஈரான் ஈராக் மாதிரியான நாடுகள்ல போர் தொடுக்கிறதுங்கிறது கண்மூடி நடந்துட்டு இருக்கிற ஒரு நிதர்சனம். இதை வந்து அப்ப நோட் பண்ணிட்டு அதாவது அந்த கட்டுரையா சொல்லி அது முக்கியமா இந்த எண்ணெய்களின் காலம் ஏஜ் ஆஃப் ஆயிலுங்கிறத எவ்வளவு அழகா தீர்மானம் பண்றாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இவர் எழுதுற எல்லா கட்டுரையும் அழகா பாத்தீங்கன்னா நேரு வந்து இவருடைய எல்லா கட்டுரையும் வாசிக்கிறாரு. நேருக்கும் இவர் தெரியுது இவரை பத்தி இவர் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி நேதாஜி வந்து இவரோட ஜூனியர்னால இவருக்கு நேதாஜிக்கும் இவரை பத்தி நல்லா தெரியும். இவர் எழுதுற கட்டுரைகள் அவங்க ரெண்டு பேரையும் உருவாக்குறதுல மிக 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பிசி ராய் வந்து சொல்றாரு, தூங்கி கிடந்து கொண்டிருக்கிற அந்த அறிவியல் சமூகத்தை வந்து உங்களது கட்டுரை வந்து ஒரு பாராட்டுறாரு. இன்னும் மறுபடியும் 1936 வந்து ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அங்க ஹாதர் யூனிவர்சிட்டியில வந்து போய் பேசுறாரு. அப்ப பேசும்போது இந்த அயனோஸ்பியர் பத்தி பேசுறாரு. வளிமண்டலத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுல அடுத்தது வந்து விண்வெளியில வந்து ஒரு வான நிறுவலாம் அப்படின்னு எப்போ 1936 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சொல்றாரு. பின்னாடி அதாவது கரெக்டா 1900 நடக்கிறப்ப 1900 V2ங்கிற ராக்கெட்ல அது நிகழுது. ஸோ எந்த அளவுக்கு அறிவியல்ல அவ்வளவு அறிவியலா இருந்தாலும் சரி சமூகத்திலும் சரி மிக முற்போக்காளரா சிந்திக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல்வாதியா தான் இவர் வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1938 வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாமிக் பிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல்ங்கிறத முதல்ல குவாண்டம் பிசிக்ஸ் மெக்கானிக் இது ரெண்டையுமே இயற்பியல் பாடத்திட்டத்துல பாடமாவே சேர்க்கிறாரு. இது ஒரு பக்கம். அப்போ இவருடைய சமூக பங்களிப்புன்னு எடுத்து பாத்துட்டோம்னா 1938 வந்து நேதாஜி வந்து காங்கிரஸ்ல தலைவர் ஆகிறாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா. அப்போ இவர் போய் கேட்கிறாரு, சரி நீங்க வந்து கூடிய சீக்கிரம் பிரிட்டிஷ்காரன் நீங்க வந்து விடுதலை வாங்கிடுவீங்க, விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மக்களை இந்திய மக்களை வறுமையிலிருந்து போக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குன்னு கேட்கிறாரு. நண்பர்களே அது வரைக்கும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறாரு நேதாஜியும். ஸோ அந்த இடத்துல யோசிக்கிறாரு, ஓ அப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு இல்லையோ அப்படின்னு. அப்போ வந்து ரஷ்யாவில இந்த இவர் கம்யூனிஸ்ட் சார்ந்த இயக்கங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால ரஷ்யாவோட அந்த பிளான்ட் எக்கனாமி இருக்கு இல்லையா, திட்டமிடப்பட்ட அந்த திட்டமிடல் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அப்ப சொல்றாரு இந்த ஒரு இதுல இந்த மாதிரி நேதாஜி வந்து திருப்பி சாகாவை கூப்பிட்டு பேச சொல்லும்போது அவர் சொல்றாரு, தற்போதைய நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சொல் அப்படிங்கிறது அறிவியல். இந்த கீவேர்ட் ஆஃப் த பிரசன்ட் சிவிலைசேஷன் இஸ் சயின்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அறிவியல் கோட்பாடு மட்டும்தான் இந்த மக்களை அறியாமையிலிருந்தும் கல்லாமையிலிருந்தும் விடுவித்து மக்களை வந்து வறுமையிலிருந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா அதுல வந்து அறிவியலை பாக்குறாரு. திருப்பி வந்து இத பின்னணியா வச்சுதான் திருப்பி வந்து மகிழன் ஆபீசஸ் வந்து தலைவரா பிளானிங் கமிஷன் இதாக போடுறாங்க. அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நேரு வந்து பிளானிங் கமிஷன் சேர்மனா போடுறாங்க 1938. இதெல்லாம் நண்பர்களை யூபிஎஸ்சி படிக்கும்போது ஒரு தகவல் செய்தியா தான் படித்தாங்க. இதுக்கு பின்னாடி இவர்தான் இருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல் இல்லை, படிக்க படிக்க ஒரு தகவல் சுரங்கம் தான் அதை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜிக்கு வந்து பிடிக்கல, காந்திஜியோட கொள்கை தான் வேறையாச்சு. அப்போ பட்டாபி திருப்பி 1939 நேதாஜி தான் வராரு காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்கிறதுக்கு. திருப்பி பட்டாபி சீதாராமையனுடைய தோல்வி வந்து என்னுடைய தோல்வின்னு காந்தியை சொல்றதுனால நேதாஜி அதுல இருந்து விட்டு போயிடுறாரு. அப்போ அந்த பிளானிங் கமிஷனுடைய இது வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. அப்புறம் திருப்பி 1900 கொஞ்சம் கூட வருதுல சரி ஓகே சொல்லிட்டு அடுத்து 1942 பிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய இப்பயும் இருக்குது, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லிட்டு அதோட ஹெட்டா வந்து பட்டாயக் இருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இதுல வந்து சாகா வந்து உறுப்பினரா செயல்படுறாரு. அப்போ வந்து ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்லாம் செயல்படுது, தாமோதர வேலி அது வந்து செயல்படுது. அதை வந்து அமெரிக்காவில் ஒரு இந்த டென்னசி பள்ளத்தாக்கு திட்டத்தை ஒரு காப்பி அடிச்சு
அந்த மாதிரி இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அவர் கடுமையை எதிர்க்கிறாரு. இது அவர் அதை பத்தி நான் பின்னாடி வரேன், பின்னாடி நான் சொல்றேன் நானு. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 1948 அட்டாமிக் பிசிக்ஸ் சம்பந்தமா உலகத்துல வர ஒவ்வொரு கட்டுரைகளையும் ஒவ்வொரு அப்டேட்டையும் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் தெரிஞ்சு நம்ம இந்தியாவில அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வாங்கன்னு போட்டு நச்சரிச்சு வேற வழி இல்லாம நேரு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1948 இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்னு ஒரு அதாவது அப்போதைய தொழில்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சியாமா பிரசாத் முகர்ஜி. அந்த சியாமா பிரசாத் முகர்ஜி யாருன்னா அசோலேஜி முகர்ஜியோட பையன். அவரை வச்சு வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கு வந்து சாதாரண முழு முதல் காரணம் சொன்னா கொஞ்சம் கூட மிக இல்ல. 1940 வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சிசி அதாவது பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி படிக்கிறாங்க இல்லையா, அந்த எம்எஸ்சி அந்த எம்எஸ்சியில வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்ங்கிற ஒரு தனிப்பாடத்தை இந்தியாவிலே முதல்ல ஏற்படுத்தினவர் வந்து நம்மளுடைய மேக்னா சாஹா தான். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து திருப்பி வருது. அப்ப பாத்தீங்கன்னா 1948 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவர், இந்தியாவுடைய முதல் துணை குடியரசு தலைவர். அவர் தலைமையில ஒரு பல்கலைக்கழக குழு ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்திய அளவுல கல்வியில மிக தாக்கத்தை ஏற்படுத்தினதுல ராதாகிருஷ்ணன் குழு, கோத்தாரி குழு, இப்ப வந்திருக்க லேட்டஸ்டா இருக்கக்கூட அதெல்லாம் அதுக்கு அடுத்து அது வேற ஒரு அரசியல். அப்ப அந்த குழுவிலையும் இவர் வந்து ஒரு உறுப்பினரா இருக்கிறாரு. சாகா வந்து உறுப்பினராக இருக்காரு. 1953 வரைக்கும் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்ச்சுரேஷன் ஆஃப் சயின்ஸுங்கிற ஒரு அமைப்புல தன்னுடைய சாகும் வரை இறக்கும் வரையில வந்து உறுப்பினராக தலைவராக இருக்கிறாரு. 1941 இந்தியன் பிசிக்கல் சொசைட்டி இந்தியன் பிசிக்ஸ் சொசைட்டில அணுக்கரு பிளவுன்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத தன்னோட உரையில வந்து சொல்றாரு. அவர் ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, ஒரு கிராம் யுரேனியம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 2 டன் நிலக்கரியை எரிச்சா கிடைக்கக்கூடிய ஆற்றல் அது கிடைக்கும், அதுல இருந்து கிடைக்கும். இதை நம்ம ஆக்கும் சக்திகளுக்கு ஆற்றல் ஆக்கும் விதமான பயன்படுத்திக்கலாம், ஆக்க சக்திகளுக்கு பயன்படுத்தலாம். ஆனா அதே சமயம் இது மிக மோசமான கதிரி கழிவு தன்மையும் உடையது அப்படிங்கிறத அந்த உரையில குறிப்பிட்டு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கா சிந்திக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்த வருஷம் 1942 ஃபெரிமி அப்படிங்கிறவர் வந்து அட்டாமிக் ஃபிஷன் அதாவது அணுக்கரு பிளவை வந்து அணுக்கரு பிளவு தொடர்பினை வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் அந்த உரைநகரத்துல அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கிறாரு. அவங்களுக்கு அது கிட்டத்தட்ட நோபல் பிரைஸ் கிடைக்குது. அதை பின்னணி பண்ணிதான் அடுத்து வந்து குண்டு போடுறாங்க, அதாவது அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல குண்டு போடுறாங்க 2nd உலக போர்ல. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்தியாவோட அணு ஆராய்ச்சி வந்து மக்களுக்கானது, அறிவியல் வந்து மக்களுக்கானது, அறிவியல்லையும் ஜனநாயகத்தன்மை இருக்கணும், அதுலயும் ஒரு பொதுப்படை தன்மை இருக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு போராட்டம். இதெல்லாம் வந்து ஒரு சொல்லி சொல்லி பாக்காரு. இவர் யாரும் பெருசா கண்டு உடனே யோசிக்கிறாரு. 1951 முதல் பொதுத்தேர்தல் வருது. அந்த பொதுத்தேர்தல என்ன பண்றாரு, கல்கத்தா ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே நீங்க தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டு நேதாஜியோட சகோதரர் வந்து சொல்றாரு, சரத் சந்திர போஸ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து இவர் வந்து அது வரைக்கும் பெருசா எடுத்துக்காம இப்ப என்னுடைய அந்த கோரிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லும் போது இன்னும் வலிமை பெறும்னு சொல்லிட்டு மக்களுக்கான அறிவியல் தானே, அறிவியலாளர் தானே இவரு. உடனே வந்து என்ன பண்றாருன்னா கல்கத்தாவில வடமேற்கு தொகுதியில சுயேட்சையா நிக்கிறாரு. இவர் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேமந்த் சின்ஹா பிரபுதயாளுங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காங்கிரஸ்காரர் நிக்கிறாரு. அப்ப இவர் வந்து போய் சீட்டு கேட்கவும் இல்லை. நேருவுக்கும் எல்லாமே தெரியும். ஆனா நேரு வந்து அட்டாமிக் கமிஷனுடைய சேர்மனா வந்து ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை போடுறாரு. அதே மாதிரி சிஎஸ்ஆருக்கு வந்து பட்டா, இது மாதிரி எல்லாமே வந்து ஏன்னா இவர் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஜனநாயகத்தன்மையோட வந்து மக்களுக்கு வந்து அப்பப்ப போட்டு வாருவார்னு வாரிது. அப்ப ஒன்னும் பண்ண முடியாம இருக்கால கொஞ்சம் தள்ளியே இருக்கிறாங்க. அப்ப இவர் கேள்வி திருப்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 53% ஓட்டு, அதாவது 74,124 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. சரி, ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு மக்களவை போறாரு. அப்ப அந்த வரைக்கும் போட்டோ வந்து அப்ப அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த எடுத்த போட்டோ தான் அது. அந்த தேர்தலுக்கு வெற்றி செலவு பண்ணதுக்கு என்ன பண்றாரு நினைக்கிறீங்க, வெப்பவியல் தன்னுடைய வெப்பவியல்ங்கிற நூலை பப்ளிஷ் பண்ற அந்த பப்ளிஷ்காரர்கிட்ட 5,000 ரூபாய் வாங்கி அதுதான் தேர்தல் செலவு. இதெல்லாம் பார்த்தா நண்பர்களே அவ்வளவு பெரிய பணத்தை அவர் சேர்ந்து வச்சது இல்ல. அறிவியல் நண்பர்கள் தன்னுடைய மாணவர்கள் இவங்கதான் அவருடைய பலம் பலவீனம் எல்லாமே. மக்கள் 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 தான், மக்கள்கிட்ட போ அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்துல இருந்தவரு. உலக அளவுல பாத்துட்டீங்கன்னா நோபல் பரிசு வாங்கின பிளாங்கெட்டு, ஹெச்வி கில் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா அதாவது இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்துல உறுப்பினராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யுஎஸ் வந்து கிளம் சீபர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் வந்து யுஎஸ் வந்து அது நோபல் பரிசு வாங்கினதுனால அந்த பெருமைக்காக கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஆனா உலகத்திலேயே முதன்முறையா நம்ம இந்தியாவில சுயேச்சையா நின்று நம்ம மக்களவைக்கு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று போன முதல் அறிவியலாளர் வந்து மேக்னா சாஹா தான் நண்பர்களே. ஆனா போய் இவர் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய, இவருடைய இவர் வரானாலே எல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா பாதி பேர் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்,
அது மட்டும் இல்லாம இவருடைய எடுத்து வைக்கிற வாதங்கள் ஆணித்திறமையாகவும் ரொம்ப புள்ளி விவரங்களோட இருந்தாலும் யாராலும் எதுவும் பதில் சொல்லவே முடியாது. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1951 சிந்திரியில தொழிற்சாலை ஏற்படுத்துறாங்க. உர தொழிற்சாலையில வந்து ஏன் உர தொழிற்சாலை நீங்க வந்து இங்க அதாவது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறதுல அதே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 1952 நவம்பர் 13 சுங்கவரி தொடர்பாக ஒரு மசோதா நிறைவேறுது. அப்ப வந்து அதுல வந்து பேசுறாரு ஒரு அலுமினிய தொழிற்சாலை வர்றது சம்பந்தமா. அப்ப சொல்றாரு இங்க ஒரு டன் வந்து அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 120 டன் வந்து நிலக்கரியை எரித்து அந்த ஆற்றல் அதாவது மின்சாரம் வந்து தேவைப்படுது. அப்போ நீங்க நிலக்கரி தயாரிக்கிறது மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கிறீங்க, இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து நிலக்கரி எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து அலுமினியத்தை வந்து நிலக்கரி தொழிற்சாலைக்கு பக்கத்துலயே அமைக்கும் போது இப்போ ஒரு உயிரினத்துக்கான காசு ரொம்ப குறையும், நீங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் அப்படியே ஆலோசனை வழங்கினவரு. இவர் எடுத்து வைக்கிற வார்த்தை யாராலையும் புரிந்தளவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது பொறுக்கவே முடியாம அதுக்கு மட்டும் இல்லாம 1952 சிஎஸ்ஆர் என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா காலண்டர்ஸ் நாட்காட்டி அதுக்கு ஒரு குழு போடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்திய அளவுல நாம வந்து பயங்கர அந்த பஞ்சாங்கத்துல பல விதமான ஆண்டு கணக்குகள் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போ ஏற்பட்டது இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கால் கால் நாட்கள் சேர்ந்து புளிப்பு உயரா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். முன்னாடி வந்தது என்ன நினைச்சுன்னா ஒன்னா சேர்ந்து கால் நாளா சேர்ந்து கிட்டத்தட்ட 23 நாட்கள் வந்து நமக்கு மத்த இன்டர்நேஷனல் நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்கள்ல கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நாம பயன்படுத்துறது வந்து சக ஆண்டுன்னு சொல்லுவாங்க, சக ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1957 மார்ச் 22 தான் ஈராடு நம்ம மேகநாடகாவோட தலைமையில தான் இதை கிளீவா வருஷத்துக்கு 365 தான் அந்த எக்ஸஸா இருக்கிற அதிகப்படியா இருக்கிற கால் நாட்கள் சேர்ந்து 4 வருடங்களுக்கு 1 முறை சேர்ந்து 4 வருஷத்துக்கு 1 முறை சேர்ந்து லீப் வருடமா நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத முதன் முதல் அறிவிக்கிறாங்க. அந்த இது என்ன அப்படின்னா சாதவாகன மன்னன் அப்படிங்கிற சாதவாகன மன்னனா இருக்கக்கூடிய சாலி வாகனன உஜ்ஜனி மன்னன் விக்ரமாதித்தன் வந்து வெற்றி கொண்ட கிபி 78 அடிப்படையாக கொண்டதான் அந்த சக ஆண்டுங்கிறது தொடங்கப்பட்டது. இது ஒரு கொசுறு செய்தி அதுல இருந்தது நான் சொல்றேன். இப்படி வருஷம் முழுக்க மக்களுக்காக அறிவியல் இந்த அறிவியனுடைய நன்மையை வந்து மக்கள் வந்து சென்றடையணும், மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இந்த அறிவியல் உதவணும், அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் உதவணும், அதே மக்கள் எல்லாரும் அறிவியல் மனப்பான்மையில இருக்கணும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் சாதி மத ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரியான இந்த மற்ற மூட பழக்கங்கள்லாம் கடுமையா எதிர்த்த ஒரு போராளிக்கு இந்த மாதிரியான ஒரு மாபெரும் போராளியா இருந்தவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலையும் சரி இந்திய அளவுலையும் சரி மாபெரும் இந்த அறிவியல் சிந்தனையில கூட ஒத்த கருத்து கொண்ட நண்பராக விளங்கினார். இதுல கூட பாத்தீங்கன்னா சாகா நடுமையத்துல உட்கார்ந்துருக்கக்கூடியவர் சத்யேந்திரநாத் போஸா இருக்கட்டும் இல்ல எல்லா அறிஞர்களாலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு இது பத்தி இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். இந்தியாவில ஃபர்ஸ்ட் சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானா முடக்கிவிடக்கூடிய தோள்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பை வந்து இவருடைய முயற்சியில் தான் ஏற்படுத்தப்பட்டது. இவருடைய இவர் இந்த மாதிரி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நேருவை போட்டு போராடி அப்படி கொண்டு வரப்பட்டதான் இது. அந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைக்ளோட்ரான் பக்கத்துல தான் இந்த பக்கம் இடது பக்கத்துல இருக்கிறது தான் சாகா சாரி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய சாகா அவர் வந்து சைக்ளோட்ரான் ஏற்படுத்தின அந்த சயின்டிஸ்ட். அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1950 நான் சொன்னேன் இல்லைங்களா இப்ப இவருடைய தகுதி பத்திலாம் நிறைய பிரச்சனை வரும். ஐன்ஸ்டைன் தன்னுடைய கைப்பட இந்த பக்கம் முதல்ல இருக்கிறது எம்என் சாகாவோட கையெழுத்துல அவர் எழுதின கடிதம், ரெண்டாவது வந்து எழுதினது வந்து ஐன்ஸ்டைன் தன்னுடைய கைப்பட எழுதின சாகாவுக்காக எழுதின கடிதம். இந்த கடிதம் வந்து பல இடத்துல சாகாவுக்கு வந்து பாருங்க இந்தியாவில பிறந்த சயின்டிஸ்ட் இந்தியாவில சாதிச்ச சயின்டிஸ்ட ஐன்ஸ்டைன் சொன்னாதான் இவர் சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கிற ஒரு ஒரு கேவலமான ஒரு சமூகத்துலதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி சாதிச்சிருக்கிறார் பாருங்க. 1950 நான் சொன்ன இல்லைங்களா நேதாஜி நேருலாம் இருக்கிற அந்த விஸ்வேசையர் சசி ரவிலாம் இருக்கக்கூடிய அந்த பிளானிங் கமிஷனுடைய அந்த இது அது ராஜேந்திர பிரசாத் எல்லாம் இவருக்கு நண்பர் தான். 1956 பிளானிங் கமிஷன்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்க இருந்து பார்த்தது கரடி போட்டுக்கிறது சாகா அந்த பக்கம் நேரு திட்டக்குழு அலுவலகம் போறதுக்காக மாடிப்படியில ஏறும்பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு பிப்ரவரி 16 வந்து மாரடைப்பால வந்து மேக்னஸ் சாகா வந்து இறந்துட்டாரு. ஆனாலும் மிக 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 எப்படி வந்து ஆப்பிரிக்காவில வந்து மக்கள் போராடி இந்த அளவுக்கு வராங்களோ அந்த மாதிரி இந்தியாவிலே பிறந்தாலும் இவ்வளவு ஒரு கொடூரமான அடக்குமுறைக்கு உட்பட்டு இவ்வளவு மிகப்பெரிய மாபெரும் ஒரு விஞ்ஞானியா இந்த மேக்னஸ் சாகா பத்தின இந்த புரட்சிகர விஞ்ஞானியை நடத்தி 1920 நான் சொன்னேன் இல்லையா அந்த அந்த பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது அது இதுதான் வந்து இந்த இது ஐன்ஸ்டீனோட அந்த நான் சொன்ன இல்லையா கல்கத்தாவோட மெகசின் வெளியிட்டாருன்னு அதுதான் இது.
அது வரைக்கும் அது வரை இந்தியாவில இந்தியாவில உலகாலேயே இங்கிலீஷ்ல அதை அந்த அறிவியல் கருத்துக்கள் மொழிபெயர்க்கப்படலைங்கிறதான் உண்மை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த தொலை சாதனங்கள்லாம் பள்ளியில வாட்ஸ்அப் ட்விட்டர் மெயிலு அதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால அது என்ன வெளியில தெரியல. அதுதான் இவருக்கு நிறைய பாதகமான சூழலையும் ஏற்படுத்துச்சு. ரெண்டாவது வறுமை, அவர் சொன்ன இல்லைங்களா அந்த மேக்னா சாஹாவுடைய அந்த சமன்பாடுங்கிறது இதுதான். இது அது வந்து எவ்வளவு ஆற்றலை வெளியிடுதுங்கிறது இந்த சமன்பாடு மூலயமா தான் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தின ஒரு மாபெரும் விஞ்ஞானி இவரு. இந்த சமன்பாடு தான் உலக அளவுல இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல இது இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஒரு நிலைமை இதுதான். அணுக்கரு இயற்பியல் இன்னைக்கு இந்தியாவில பாராட்டணும், ஏவுகணை தொழில்நுட்பமும் இருக்கும் சரி, அட்டாமிக் பிசிக்ஸ் பொக்கான் குண்டுன்னு நம்ம பெருமையா பெரும் பேசிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து சாகா அமைச்சு கொடுத்ததுதான். இவர் பேர்ல வந்து கல்கட்டாவில் மேக்னா சாஹா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இப்ப இருக்கக்கூடியது அவருடைய சிலை இது. இந்திய அறிவியல் வந்து இவருடைய இவருக்கு இருப்ப இவருக்கு ஒரு மாபெரும் இவருடைய இடம் வந்து மாபெரும் ஒரு இடம் கண்டிப்பாக. நண்பர்களே, நம்ம இந்த ஒவ்வொரு இந்த மாதிரியான விஞ்ஞானிகளை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்னும் இப்படி ஒரு விஞ்ஞானியை நம்ம தெரிஞ்சுக்காம அனைவரும் கண்டிப்பா ஒரு முறையேனும் வாசிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. நன்றிகள் தொடர் சிறப்பு. தேவிகாபுரம் சிவா தொடர் இருக்கிறாரு உள்ளார பாத்துட்டு தாக்குறாரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்துல உங்கள்ட்ட சொல்லல, நானு இருக்கிறேன், நான் அவர்கிட்ட கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நினைச்சேன் அவரு நம்ம நிகழ்ச்சியில போஸ்டர் டிசைன் அனுப்பின உடனே அவரோட இதுல ஷேர் பண்ணிருந்தாரு. அவர் அறிவியல் வந்து ஹிந்துல வந்து போடுவாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு, அது தமிழ்ல இந்த மாதிரிலாம் வராதா வராதான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்துல இவரு எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை வருஷமா போராடி இது பண்ணான்னு தெரியல. அவ்வளவு அருமையான பொக்கிஷங்கள் நான் சொல்ல முடியும், அவ்வளவு தகவல்களை பொறுத்து வச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே இந்த ஒரு மாபெரும் ஒரு புரட்சி படைப்புக்காக நன்றிகள் சார், தேவிகாபுரம் சிவாபுரம் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தருணத்துல. நன்றிகள் தோட. நீங்கதான் உங்களதான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எழுத்தாளரே கொண்டு வந்து இருக்க உங்களை அழைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் ஆடியோ பிரச்சனை இருக்குது. ஆடியோ பிரச்சனை மனமார்ந்த பாராட்டுகள். மேக்னாட் சாஹா அப்படின்ற ஒரு ஒரு அறிவியல் மேதையை இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் நமக்கானவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோம். அதான் இதுல முக்கியமானது. ஒரு அறிவியல் அறிஞர் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, ஆனா நமக்கானவர் அப்படின்றது வந்து ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குழந்தைகள் கிட்ட போயிட்டு நான் சொல்ல விரும்புறேன், ஒரு கதையை சொல்ல விரும்புறேன். இவர் மாதிரி அதாவது ஒரு விஞ்ஞானி மாதிரி வரணும் அப்படின்னு, எப்படிப்பட்ட விஞ்ஞானியுடைய கதையை நான் சொல்றது அப்படின்ற கேள்வி வந்து முக்கியமானது. நான் சொல்றேன், எப்பார் இவங்க அப்பா இருக்காரு பாரு, அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க வீட்டுல எப்பொழுதும் இசைமயமா இருக்கும், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சாஸ்திரிய சங்கீதம் நல்லா தெரியும், அவர் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பாரு. அவருக்கு அவங்க அப்பா ப்ரொஃபஸரா இருந்ததால அவருக்கு வசதி வாய்ப்புகளும் எந்த குறையும் இல்லை. அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் படிச்சாரு, அவர் சயின்டிஸ்டா வந்துட்டாரு. ஆமா, இந்த கதையெல்லாம் நல்லதா இருக்குது. சி வி ராமன் வந்து நமது மரியாதைக்குரியவர், அவருடைய அறிவியல் சாதனை போற்றுதலுக்குரியது. ஆனா இந்த கதை ஏன் குழந்தைக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குமா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. அப்ப நாம ஏதோ ஒரு கதையை வந்து நம்ம மறைச்சிருக்கிறோம். அதனால நம்ம குழந்தைகள்ல நம்ம அறிவியலாளர்களை உருவாக்குறத தடுக்கிறோம். சாகாவுடைய கதையை சொல்லி பாருங்க, ரோஹித் வெமுலா போன்றவங்க செத்துருக்க மாட்டாங்க, சாவடிச்சது நாம தான். ஏன்னா நம்ம சாகாவை சொல்லித்தரல. சொல்லி தந்திருந்தா ரோஹித் வெமுலா தன்னை விட பல மடங்கு கஷ்டத்தை சாகான ஒரு மனுஷன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்ததால அனுபவிச்சிருக்கான். அத தாங்கிக்கிட்டு அவன் நின்னா
நின்று சாதிச்சு காட்டினா அப்படின்ற எண்ணம் வரும். அப்படி வரும்பொழுது அவன் சாக நினைக்க மாட்டான். சாகாவை போல மாபெரும் விஞ்ஞானியா வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பான், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பான். இந்த புத்தகத்துல வந்து எனக்கு இந்த எழுதும் போது நான் இதை குறிப்பிட்டிருப்பேன். நான் இதெல்லாம் இது மாதிரி ஐஐடி எம்ஐடி போன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி வேறு ஏறிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்து சாகாவை போன்றவர்களை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்க வந்து தலை தாழ்ந்து இல்லாம தலை நிமிர்ந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து தங்களுடைய சமூகத்திலிருந்தே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும். அப்புறம் சாகாவை வந்து ஒரு அந்த விஞ்ஞானின்றதை சொல்லும் பொழுது நம்முடைய நண்பர் கூட வந்து ஒரு ஒரு மாடர்ன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அதனுடைய தந்தை அப்படின்னு சொல்றதுல தயங்கி தயங்கி சொல்றார். அவர் தான் தந்தைங்க, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் வந்து அவர் தான், அது அன்டிஸ்பியூட்டட். சிசிலியா பெயின் ஒரு விஞ்ஞானி இருக்காங்க, பெண் விஞ்ஞானிகள்ல படிச்சீங்கன்னா முக்கியமானவங்க, பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி தனி புத்தகமே தமிழ்ல எழுதணும், அந்த அளவுக்கு பெரிய சாதனையாளர். அவங்க வந்து சொல்றாங்க தன்னை எப்படி வந்து மில்னு வந்து வழி நடத்தினாரு, சாகாவுடைய கோட்பாட்டை எடுத்து நீ ஆய்வு செய்ய, அதுதான் இன்னைக்கு ஒரே வழி, அதுதான் இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும்னு சொல்லியிருக்க. அதனால அந்த லைன்ல தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அதனாலதான் வந்து அவங்களால ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா ஆக முடிஞ்சது. இப்படி எந்த ஒரு விஞ்ஞானியும் அந்த காலகட்டத்துல சாகாவுடைய கோட்பாடுகளை ஆய்வு செய்துதான் பெரிய ஆள் ஆனாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்னு ஏன் அவரை சொல்றோம்னு சொன்னா, நிறைய தரவுகள் நிறைய புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருந்தது. ஆனா யாருக்கும் எதையும் படிக்க தெரியாது, அதனுடைய பொருள் தெரியாது. அதாவது அசோக மன்னன் வந்து நாடு முழுக்க வந்து கல்வெட்டுகளை வச்சுட்டு போனான், அதுல என்ன எழுதியிருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஜேம்ஸ் பிரின்சப்னு ஒரு வரலாற்று ஆசிரியன் வந்து அதை படிச்சான், படிச்சு அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னான், அப்பதான் அதுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. பௌத்த மதத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது போல எப்படி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, இது ஒரு படி மேல. சாகான்ற மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பேர்ஃபுட் பாய், செருப்பணியாத காலுடைய குழந்தை என்று அடையாளம் காணப்பட்ட சிறுவன், ஒரு நாட்டுக்காக வந்து தன்னுடைய 12 வயதிலேயே வந்து படிப்பை விட்டும் வெளியே போகக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவன் வளர்ந்து இவ்வளவு பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்கிறான். அந்த சாதனையை வந்து நாம வந்து வருஷந்தோறும் கொண்டாடுறது கிடையாது, ஒரு விஷயம். ரெண்டாவது என்னுடைய வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது, எனக்கு கூட பயமா இருந்தது. முதல்ல அவருடைய மாணவர் பருவத்தை ரொம்ப சொல்லிட்டு வராரு, எப்படி முடிக்க போறாரு, ரொம்ப டைம் ஆயிடுமோன்னு பார்த்தேன். அவர் ரொம்ப கச்சிதமா ரெண்டுத்தையும் இணைச்சாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த இணைப்பு வந்து சரியான முறையில் அவர் இணைச்சிட்டாரு, அதனால நிகழ்ச்சி சரியான நேரத்தில் முடியுது. வருகின்ற ஆண்டு சாகாவுடைய பிறந்த நாளை வந்து மக்கள் அறிவியல் நாளாக கொண்டாடணும், அதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கைங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இதற்கான ஒரு தீர்மானம் இயற்றி செய்திட்டு வராங்க. மற்ற இந்திய அளவில் இதை கொண்டு போய் நமக்கு சாகாவுக்கான பிறந்த நாளை மக்கள் அறிவியல் நாளாக நம்ம வந்து நம்ம தேசிய அறிவியல் நாளோட போட்டி போட வேண்டாம், அது வந்து அது தனி இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்ம அதனால நாம வந்து மக்கள் அறிவியல் நாள்னு வந்து சாகாவுக்காக செய்யணும். சாகாவை வந்து கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுவதற்கு நிறைய இருக்குதுங்க, திராவிட இயக்கத்தவர் கொண்டாடுறதுக்கு நிறைய இருக்குதுங்க, தேசிய இயக்கத்தவர் கொண்டாடுறதுக்கு நிறைய இருக்குதுங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலித் இயக்கம் கொண்டாடுவதற்கும் சாகாவிடம் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா அவர் எப்பொழுதும் வந்து மக்களுக்காக நின்னாருன்றதால நாம அவரை தலையில தூக்கி வச்சு ஆடலாம், அதுல தப்பே கிடையாது. அவருடைய காலேஜ் பருவத்துல கூட அவருடைய ப்ரொஃபஸராக அவரு உதவி பேராசிரியராக இருந்த போது கூட அந்த கல்லூரி பல்கலைக்கழக ஆய்வுக்குழு முன்னாடி சொல்லும் பொழுது எப்படி வந்து சாதி வந்து கடைபிடிக்கப்படுவது அப்படின்றத எடுத்து சொல்லி ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்தார். தலித் மாணவர்கள் எப்படி வந்து அங்க வந்து வேற மாதிரி இனம் காணப்படுறாங்க அப்படின்றத எழுதி கொடுத்து அவர்கள் பக்கமா நின்னாரு. இத கடைசி வரைக்கும் செய்தாரு. ஒரு கட்டத்துல அவரை கேவலமா சாதியை சொல்லி வெளியேற்றம் செய்த அந்த இந்து ஹாஸ்டல்ல இருந்து மாணவர்கள் அவர் சயின்டிஸ்ட் ஆன பிறகு வந்து நிதி கேட்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் நிதி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்குற நிதி எதுக்கு யூஸ் ஆக போகுது, நீங்க எல்லாம் திருந்திட்டீங்களா,
இப்ப நீங்க வந்து தலித்துகளை அங்க ஒழுங்கு நடத்துறீங்களா, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அது அவருடைய காலகட்டத்தில் அவர் முடிச்ச பிறகு கூட அந்த வழி இருந்துகிட்டே இருந்தது. அந்த இந்து ஹாஸ்டல், கல்கத்தா இந்து ஹாஸ்டல் தொடர்ந்து வந்து ஒரு ஜாதிய கூடாரமாவே இருந்துட்டு இருந்தது. அதனால அவர் வந்து ஒரு பைசா கூட உனக்கு நான் நன்கொட தர மாட்டேன், ஒரு பேக்கரிக்காரனுக்கு எடுத்து அள்ளி கொடுக்குற அந்த மனசு அந்த மாணவர்கள் கேட்டபோது கொடுக்கல. ஏன்னா இந்த உயர் சாதி மாணவர்கள் கீதை நான் காசு கொடுத்தனா இவன் கொண்டாடுவான், அந்த கொண்டாட்டத்துல ஒரு தலித்து பையன் வருவான் அவனை வெளியே போடான்னு சொல்லுவான், எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய கேள்வியா இருந்ததுங்க. சாகாவுடைய அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் எங்கிட்டு இருக்குதுங்க, அவருடைய அனைத்து அறிவியல் ஆய்வு கட்டுரைகளுக்கான ஒரிஜினல் புத்தகம் எங்கிட்ட இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் வெளியிட்டது எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தரேன். தயவுசெய்து அவருடைய அந்த அந்த மின்சார அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய கட்டுரைகளை தமிழில் நிறைய கொண்டு வாங்க எல்லாரும். ஆளுக்கு ஒரு கட்டுரை எடுத்து நாம செய்ய முடியும், அந்த அந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. கடைசியாக அவர் சித்ரான அவங்க பொண்ணு பே அவங்களுடைய பேட்டி இருக்கு. அப்போ இல்லஸ்ட்ரேட் வீக்லி புத்தகமே இன்னைக்கு கிடையாது, அதில் வந்த பேட்டி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. நிறைய தொகுத்து நிறைய மெட்டீரியல் கைவசம் இருக்கு. அதனால வந்து இன்னும் வேலைகள் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது சாகாவை பத்தி. இந்த முயற்சி எடுத்ததுக்காக என்னுடைய நன்றிகள். நன்றிகள் தோழர். சாகாவை நம்ம இன்னொரு நாளும் பேசுவோம் தோழர். இல்ல கண்டிப்பா சார், சார் சொன்ன நிறைய விஷயங்கள் நான் வந்து சார் சொன்னதெல்லாம் பத்துல ஒரு மடங்கு சொல்லிருப்பாங்கிறது எனக்கு தெரியல. அது கண்ட சேட்லர் ஆணையத்தினுடைய சேட்லர் ஒரு கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி படி நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சேரன்மாதேவி குருகுல போராட்டம் நடந்து பெரியார் வந்து கண்டிக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு இதை சார் நிகழ்ச்சியை சொன்னார். என்ன சொல்றேன், இந்த 280 பக்கங்களுமே ஒரு அரிய பொக்கிஷம்ங்கிற நான் சொல்றது, இந்த புத்தகத்தை படித்த அந்த இரவு வந்து நடப்புக்க முடியல, அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகம் தான் நீங்க சொன்னாரு. இந்த புத்தகத்தை கண்டிப்பா சாகாவுடைய பெயர் மாற்றம் வந்து முக்கியமானதுங்க. சாகாவுடைய பெயர் மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ராவணனுடைய மகன் இந்திரஜித்துடைய இந்திரஜித்தா தன்னை நினைச்சு தன்னுடைய பெயரை வந்து மேக்னாட் சாகான் மாத்திக்கிறார். அவர் வந்து அந்த வேத கடவுளான இந்திரனையும் அந்த இதிகாச கடவுளான ராமனையும் புறந்தள்ளிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற முடிவு திராவிட இயக்கம் வந்து ராவணனையும் ராவணனுடைய மகன் இந்திரஜித்தையும் தூக்கி பிடிச்சது நமக்கு தெரியும். ராமனும் கிருஷ்ணனும் புதிர்னு நான் அண்ணன் அம்பேத்கர் புத்தகம் எழுதுனது நமக்கு தெரியும். நீங்க இந்த லைன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாகாவுக்கும் பெரியாருக்கும் தொடர்பு கிடையாது, அம்பேத்கருக்கும் சாகாவுக்கும் தொடர்பு இருந்தாலும் அவர் அரசியல் ரீதியான ஒரு ஒரு விவாதங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அந்த தாமோதர் வேலி ப்ராஜெக்டுக்காக தான் வந்து சாகா வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து பல முறை பார்த்தாரு. அவருடைய நோக்கம் வந்து என்னவா இருந்ததுன்னா அப்போ அந்த அந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டாங்கன்ற பதிவுகள் இருக்குது. எனவே எல்லாரும் ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாங்க. என்னன்னா வேத மதத்தை மறுப்பது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஏன் அது அப்படின்னு சொன்னா அது நால்வரணத்தை போதிக்குது, சாதிக்கான அங்கீகாரத்தை வழங்குது. அதை சாகா இயல்புலேயே வந்து அதை ஏத்துக்க மாட்டார், அதனால பாதிக்கப்பட்டவர். எனவே சாகா கிட்ட பேசுறதுக்கு எழுதுறதுக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்லாமை இல்லாமை நோய்மை இந்த மூன்றையும் அறிவியல் மூலமாக மட்டுமே நம்மளால வந்து வெற்றி கொள்ள முடியும் என்கிற மிக முக்கியமானதை சொல்றாரு. அறிவியல் மக்களுக்கானது அப்படின்றது சொல்றாரு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் சொல்றாரு. நமக்கான கருவிகளை இண்டிஜினியஸா நாமளே படைக்கணும் உருவாக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். 5 திட்டங்களுடைய தந்தை சாகாதான் ஒருத்தரும் சொல்றது கிடையாது. 5 திட்டங்களுடைய தந்தை சாகாதான், 5 திட்டங்கள் சாகா உருவாக்கிய 5 திட்டங்கள் சோசலிச தன்மையோடு இருந்தது. அதன் பிறகு வந்த பாம்பே பிளான் வந்து முழுக்க முழுக்க வந்து டாடா பிர்லாக்களுக்கான ஒரு பிளானா மாறிப்போச்சு. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயங்களா இருந்துகிட்டு இருக்குது. என்னவோ தெரியல, சாகா வந்து கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்டா தான் இருந்தாரு. ஆனா கம்யூனிஸ்டுகள் அவரை வந்து போற்றி தூக்கி பாராட்டவே இல்லை. அதுவும் பர்டிகுலரா வந்து பெங்கால்ல பல ஆண்டுகள் பல 10 கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தாலும் அவருக்கான அங்கீகாரத்தை அங்க கிடைக்கவே இல்லை. நாம மீண்டும் தமிழ்நாட்டுல நாம தான் எடுத்து கொடுக்குறோம், நாம அதை செய்வோன்றேன். அதை வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எடுத்திருக்கிறது எனக்கு மனசு என்னுடைய மனசு அடிப்படையில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதில் இருக்கிற தோழர்கள்லாம் இதை இந்திய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆற்றல் படைத்தவர்கள். அதனால வந்து இதை அறிவியல் இயக்கத்துக்கு கொண்டு சென்ற பாக்கு ராஜன் தோழருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை
கொண்டு வந்த தோழர் நாகராஜனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாரதி புத்தகாலயத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். இந்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்லிடணும். மகேந்திரன் தோழர் வந்து இந்த புத்தகத்தை சொன்னப்ப நான் சொன்ன முதல் வார்த்தை அதை வந்து நான் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு வரலாறு தானேன்ற மாதிரி. ஆனால் அவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன வார்த்தை தோழர் அது அப்படி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வேற ஒரு தலைப்பு வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அவர் மறுநாள் நைட் இரவு ஃபுல்லாக எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு தகவல் ஃபுல்லாக. ஆனால் அவரை வந்து ஒரு வேளாண் அலுவலர்ன்றதால அவரை வந்து வேளாண்மை சார்ந்து ஒன்று பேச வைக்கலான்னு அவர்கிட்ட அன்றைக்கி நைட்டு பேசியிருந்து இந்த புத்தகத்தை அப்புறம் பேசலாம் தொடர்ந்து சொல்லிட்டு. ஆனால் மறுநாள் காலையில் ஏஞ்சி நான் சொன்னேன், நீங்கள் இது தான் பேசுகிறீங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதை பேசுங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை ரொம்ப வலியுறுத்தின மகேந்திரவர்மன் தோழர் தான். அது அவருக்கே தான் அந்த கிரெடிட் சேரணும். ஏன்னா அதை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கேன், நான் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுன்றது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் புரிதலோட இருந்துன்றது அந்த உண்மையை நான் ஒத்துக்கணும். ஏன்னா இதை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அறிவியல் பழகில இதுல ஒரு வாட்டி பாத்துக்கிறப்ப நான் வந்து உள்ளார வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன் நான். அதை அந்த அளவு உள்ளார கவனிக்கல. ஆனா மேக்னாத் சாகா பத்திய ஒரு குறிப்பு வந்து அம்பேத்கர் சார்ந்த ஒரு குறிப்புல நான் பாத்துருக்கிறேன். அந்த இதை பாத்துருக்கிறேன். ரைட், அப்படி கடந்து போற தகவலாதான். அடுத்ததாக மகேந்திரவர்மன் தோழர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்துக்கு மேல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. அது அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த அட்ராக்ஷன் ஓடிட்டே இருந்து மறுநாள் காலை நீங்க அதை பேசுன்னு சொல்லிட்டேன். அந்த வகையில மகேந்திரவர்மன் தோழர் மீண்டும் ஒரு சிறப்பு நன்றிகள். மீண்டும் நம்ம கவனம் பெறாமல் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்க மாட்டோம்ல. ஆனால் அதை கவனத்தோடு கொண்டு வந்து சேர்க்குற ஆட்களாக நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதுல மீண்டும் ஏன்னா அடிமையின் மீச்சி ஏற்கனவே கொடுத்தீங்க. இந்த வாட்டி அப்படியான ஒரு புத்தகம் தான். நீங்கள் பேசிட்டு இருக்கிற பொழுதே அந்த ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சு அந்த ரெவல்யூஷனோட கடைசி ஹீரோவாக இருக்கிறவங்க வந்து அடிபட்டு விழுந்துட்டான்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தோட நடை இருந்துச்சு. அந்த வேளை தேவிகாபுரம் சிவா தோடருக்கும் அந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா அந்த அந்த புத்தகத்தோட தன்மை அப்படி தான் அமைச்சிருக்கிறாரு. அவர் விழுந்தாரு அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவரு. நீங்க நினைக்கிறீங்க விஞ்ஞானத்துல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணாரு, மக்களோட என்னென்னலாம் விஞ்ஞானத்தை பேச முடியுமோ பண்ணாரு, அரசியல இறங்கி பேசியிருக்கிறார், எல்லாத்தையும் பண்ணிட்டு முடிச்சு அந்த மனுஷன் எல்லா இடத்தையும் விழுந்து 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 எழுந்துச்சு நின்னாரு அப்படின்ற அந்த பதிவு பண்ற பொழுது அது உணர்ச்சிகரமான பதிவு. கண்டிப்பா பாப்புலர் சயின்ஸ் இதுதான், மக்களுக்கான அறிவியல் இப்படித்தான் இருக்கணும். அவர் சொன்னார் இல்ல உங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கு நான் யார் ஒரு விஞ்ஞானியை சொல்கிறப்ப என் அந்த விஞ்ஞானியோட அப்பா அவரு அவங்க வந்து அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க சொல்கிறது போல அவர் இந்த விஞ்ஞானி இருந்தார். ஆனால் அவர் அப்படி இல்லைப்பா, அவங்க அப்பா படித்தவங்க இல்லை, செருப்பு கூட இல்லாத இருந்தார். அதுதான் என் பிள்ளைக்கு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு வீரமான ஒரு தகவலாக இருக்கும். சிறப்பு தோழர் தேவிகாபுரம் தோழர் அவர்களுக்கு ஒரு நல்ல படைப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கிறீங்கன்றத விட எங்களை வந்து தூண்டியிருக்கிறீங்க, அந்த தூண்டலுக்கு மிக்க நன்றி. நான் அடுத்து ஒருத்தலாம் அழைக்கிறேன். தங்கராஜ் தோழர் மேல்முருகன் தோழர் மேல்முருகன் தோழர் வாங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த நிகழ்வு வாயடைத்து உட்காரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் பேசுறதுன்னு தெரியாம அப்படி ஒரு நிகழ்வு இது. சாகா அவர்களுடைய வரலாறு, அவருடைய படைப்புகள், அவர் எப்படி எல்லாம் போராடி அறிவியலையும் சமூக சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவா நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற வகையில மகேந்திரவர்மன் அவர்கள் பதிவு செய்திருந்தாங்க. அனைத்து தகவல்களும் மிக சிறப்பான முறையில இந்த புத்தகத்தை கையில் எடுத்து இவராலதான் இது செய்ய முடியும்ன்ற ஒரு ஒரு பார்வை எனக்கு ஏற்படுது மகேந்திரவர்மன் அவர்களை பார்க்கும்போது. அதே மாதிரி ஆசிரியர் நூலாசிரியர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அவருடைய இந்த படைப்புங்கிறது காணாமல் எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாம இத்தனை நாள் இருக்குது. சம அந்த காலத்துல நேதாஜி வாழ்ந்த காலம், அம்பேத்கர் வாழ்ந்த காலம், நேரு வாழ்ந்த காலம், இப்படி பல்வேறு நபர்கள் வாழ்ந்த அந்த காலத்துடைய ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு மாமேதை, சமூக சீர்திருத்தவாதி, இவர்கள் அனைவருமே வந்து வாழ்ந்த அவரு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தமைக்காக தமிழ்நாடு அறிவியலுக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் அதை வழங்கிய மகேந்திரன் வர்மன் அவர்களுக்கும் நூலாசிரியர் இருக்காங்க அவர்களுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாழ்த்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். மீண்டும் தொடர்வோம் தோழர்களே,
வாழ்த்துக்கள், நன்றி. நன்றிகள் தோழர். நன்றி. படைப்பை பாராட்டுறோம், அதே நேரத்தில் அந்த படைப்புக்கு வந்து அது உருவான விதம் இருக்குல்ல, தேடி இருக்கிறாரு அவ்வளவு பெரிய விஷயத்தை. என்னோட கடைசி கேள்வியாக இருக்கு. சுதா தோழர் நீங்க பேசுங்க. மகேந்திரவர்மன் தோழர் வணக்கம். எழுத்தாளரோட அது அடுத்த நிகழ்வு. நம்ம நிகழ்வுல நிறைய எழுத்தாளர்கள் கலந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில தேவிகாதுரம் சிவா தோழர் அவர்களுக்கும் நன்றி அவருடைய வருகைக்காக. மேக்னாத் சாகா, அதாவது பேர் கேள்விப்பட்டிருப்பேன் மொழிய, இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு, ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த அளவுக்கு முன்னேறி, அறிவியல் மட்டும் கிடையாது, அதுதான் அதுல ஒரு சிறப்பா தோணுது. அறிவியலோட மட்டும் நிறுத்திக்காம சமூகத்திற்காகவும் பாடுபட்ட ஒரு மனிதர். அவரை பத்தி ஒரு புத்தகத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு முதல்ல மகேந்திரவர்மன் தோழருக்கு நன்றி. அந்த புத்தகத்தை முதல் வேலையா ஆர்டர் போட்டு வாங்கணும் கருணா. வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து பண்ணிட்டியா? ஓகே ஓகே. ஏன்னா இப்படி ஒரு புத்தகத்தை இதுவரைக்கும் நம்ம தேடி படிக்காம விட்டுருக்கோமே அப்படின்ற அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மகேந்திரவர்மன் தோழர் இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்கீங்க. மாவட்ட மையத்தின் சார்பா நன்றிகள் தோழர். நன்றி. தங்கராஜ் தோழர் அனைவருக்கும் வணக்கம். அடிமையின் மீட்சி, புக்கர் டி வாஷிங்டன், அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது உண்மையிலே தெரியாம இருந்தது. அதையும் தோழர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு மேக்னாத் சாகா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் ஆனா கேட்கும் போது வகுப்புல பாடம் நடத்துற ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவன் உட்கார்ந்து கேட்கிற மாதிரிதான் இருந்தது. கொஞ்சம் அங்கங்க புரியலதான் இருந்தா கூட அந்த அந்த நூலை படிக்கணும், படித்தே ஆகணுங்கிற ஒரு மன உறுதியை ஏற்படுத்தி இருப்பாரு. நம்ம ஆசிரியர்கிட்ட வந்து சரியா புரியலன்னா திரும்ப திரும்ப கேட்டு விளக்கம் கேட்டுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி மன உணர்வு ஏற்பட்டது. அதுலயும் எழுத்தாளர் சிவா வந்து ரொம்ப மிக சுருக்கமாக சொன்னா கூட அந்த மேற்கோள்கள்லாம் வந்து நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற அந்த தூண்டுதலை கொடுத்துருந்தது. உலகம் முழுக்க நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஏற்படுத்தும், ஒரு ஒரு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையை துள்ளிர் விடுறது. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா அமைஞ்சது. நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம வந்து தொடர்ச்சியா பல நாவல்களை கொடுத்திருந்தாலும் கூட இது ஒரு வித்தியாசமான வரலாறு, அறிவியல் சமூகத்தோட இணைந்த ஒரு வரலாற்று பதிவை இன்னைக்கு தோழர் கொடுத்துருக்காரு. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காக தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்களை மகேந்திரன் தோழருக்கு சொல்லிக்கிறோம். எழுத்தாளர் சிவா அவர்களுக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக நன்றிகளை சொல்லுறோம். வேல்முருகன் தோழர் கையை உயர்த்திருந்தீங்களா? நன்றி தோழர், வாழ்த்துக்கள். மகேந்திரவர்மன் தோழருக்கான ஒரு செய்தி, நீங்க புக்கர் டி வாஷிங்டன், புக்கர் டி வாஷிங்டன் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு பிறகு புக்கர் டி வாஷிங்டன் தாட்ஸ்ன்னு ஆன்லைன்ல போட்டு அவருடைய தாட்ஸ் எல்லாம் டெய்லி நான் ஸ்டோரி என்னுடைய ஃபேஸ்புக் ஸ்டோரியாகவும் அடுத்தது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாகவும் வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, அம்பேத்கர், பெரியாரு, மார்க்ஸ், அதுல வந்து புக்கர் டி வாஷிங்டன் அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். மிக்க நன்றி தோழர். அப்ப அந்த வரிசையில சாகாவும் இனி வருவார். நன்றி தோழர். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி தோழர். நன்றி தோழர். உஷாராணி தோழர் இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கேக்குது? கேக்குது. நெட்வொர்க் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, பாத்து பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. மகேந்திரவர்மன் தோழருக்கு வணக்கம். சிவா தோழருக்கும் வணக்கம். நன்றி. நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி சொல்லணும் நாங்க மகேந்திரவர்மனுக்கு. ஏன்னு கேட்டீங்களா, அவர் சொல்லும் போது அப்படியே அந்த புத்தகத்துக்குள்ள ஊறி போய் அப்படியே ஆர்வத்தோட அப்படியே சொன்னார் பாருங்களேன். நான் அதை பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு நமக்கு அந்த புத்தகத்துல நம்ம உள்ள போயிட்டாதான் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது அது ஆர்வம் தன்னாலே வந்துடும். அதை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி அந்த அளவுக்கு ஒரு 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 ஆர்வத்தோட உணர்ச்சிகரமா அப்படியே அந்த புத்தகத்துக்குள்ள நம்மளையும் கொண்டு போனாரு. சிறப்பான தகவல். சாகாவை பத்தி நம்ம இது வரைக்கும்
மறைக்கப்பட்ட விஞ்ஞானிகள் அப்படின்ற பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண் விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க, ஆண் விஞ்ஞானிகளும் நிறைய பேர் இருக்காங்க, மறைக்கப்பட்ட விஞ்ஞானிகள். ஆனா இவர் இவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா இருக்கிற ஒரு விஞ்ஞானிய ஒரு சமூக அடிப்படையில, சமூகத்தை சார்ந்த ஒரு அப்படின்ற அடிப்படையில அவரை வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவரை இது பண்ணிருக்காங்கன்ற கேட்கும் போது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் வந்து அதை நீங்க எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட நிறைய படிக்காதவங்களுக்கும் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு கூட நீங்க தெரியப்படுத்துனீங்கல்ல, அதுக்காகவே உங்களுக்கு நாங்க பெரிய பெரிய நன்றி சொல்லணும். வாழ்த்துக்கள் தோழர், மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றிகள், பாராட்டுக்கள். நன்றிகள் தோழர். மோகன் ராம் தோழர் இருக்கீங்களா? கேக்குதாப்பா கருணா? ஓகேம்மா, நன்றிமா, நன்றிமா. ஹலோ, கேக்குதுமா? நன்றிமான்னு சொன்னேன். ஹலோ, நன்றி நன்றின்னு சொன்னே. நன்றி சார், நன்றி நன்றி. மோகன் ராம் தோழர் இருக்கிறீங்களா? சரி, தோழர்களே, நாளைய அதாவது திங்கட்கிழமைகளோட முன்னோட்டத்தை சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் திருப்பியும். திங்கட்கிழமை வந்து கல்வி நாளாய பயணம் கொள், அந்த தலைப்பு கல்வியின் என்ன பயன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்வது, அதை கல்வி நாளாய பயணம் கொள்னு சொல்கிற அந்த வார்த்தையில் ஒரு புத்தகம் இருக்குது. அது கலகல வகுப்புற சிவா தோழர் எழுதின புத்தகம் அது, அதுதான் தலைப்பு. அந்த புத்தகத்தை எழுதினர் அவருன்றதால அந்த தலைப்பை வச்சிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை வழங்க வரல, தொடர்ந்து கல்வி நாளாய பயணம் கொள் என்ன, அதோட பயன் என்ன, நம்ம கல்வியோட பயன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டோம், அப்புறம் அடுத்து வந்து நல்லா வாழறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தணும், அடுத்தது உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை பற்றியில் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது, கேட்டால் உனக்கு கிடைக்க வேண்டியலாம் கிடைக்காத போயிடும், இப்படி ஒரு கல்வி சொல்லி தந்துட்டுருக்கோம், இது கல்வியா இப்படி நம்ம கேட்போம், இந்த மாதிரியான ஒரு தலைப்பு அது. அந்த அடிப்படையில் அதை பேச வர்றாரு கலகல வகுப்புற சிவா தோழர் தான் வர்றாரு திங்கக்கிழமை இதே 6:30 மணிக்கு. மீண்டும் மகேந்திரவர்மன் தோழர்கிட்ட வரேன் நான். தோழர், இப்ப நீங்க இறுதியா என்ன சொல்ல நினைச்சீங்களா சொல்லுங்க, நான் அடுத்து உங்கள்ட்ட கேள்வி வரேன். நண்பர்களே, உண்மையாலுமே நீங்க சொல்றது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தா கூட, இந்த புத்தகத்துல இந்த தேவிகா ஆசிரியர் தேவிகா புரம் சிவா சார் வந்து எழுதுனதுல 10% வந்து நான் சொல்லியிருந்தேன்னா நான் உண்மையாலுமே மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா இது நான் படிச்சுட்டு எனக்கு இது வந்து ஒரு பக்கம் சயின்ஸ் புக்னா கூட நான் எடுக்கும்போது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிதான் சும்மா ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் எடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி இவருடைய எந்த படிப்பும் படிச்சதில்ல உண்மையா சொல்லணும்னா. அப்ப அப்படியே ஒரு நாவல் மாதிரியே ரொம்ப விறுவிறுப்பாகவும் போகுது, அதோடைய ஆழம் என்ன அப்படியே ஷாக்காரு. நான் வந்து யூபிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருந்தப்ப இந்த பிளானிங் கமிஷன் படிச்சிருக்கேன், நேதாஜி, இந்தியா, நேரு வந்து ரஷ்யாவை பார்த்து காப்பி அடித்தாருங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் தான் எனக்கு தவிர அப்படி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தகவல் இருக்குதாங்கிறத கூட நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இதுக்கான தேடல் எப்படி கிடைச்சுன்னு தெரியல. நான் ஆசிரியர் நான் கேட்கணும்னு நினைச்சது, இது எத்தனை வருடம் இந்த புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சது அப்படிதான் சார். நான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஷாக்கு. நான் இவர் சார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப இந்த புத்தகம் எனக்குள்ள ஏற்படுத்தின அந்த அதிர்வுகள் வந்து மிக 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 தாக்கமா இருந்து, அதை நான் என்னோட நண்பர் திரு செல்வகுமார் சந்திரசேகர் எனக்கு இது பரிசளிச்சாரு. இதுக்கப்புறம் நான் ரெண்டு பேருக்கு இது பரிசளிச்சிருக்கேன். இன்னும் அதிகமாகவும் இப்போ ஆர்டர் போட்டு வந்தோடனே எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு படைப்பு சார். இது இதுக்கு எவ்வளவு நாள் சார் இதுக்காக இந்த புத்தகம் வெளியிட நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அவ்வளவு உழைப்பு இருக்கு, அதனால கேக்குறேன் நானு. இந்த புத்தகம் வந்து பிளஸ்ஸிங் இன் த டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி என்னுடைய பணியிலிருந்து நான் வந்து போலியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டேன் என்னுடைய பணியில். அப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஏதாவது உருப்படியாக பண்ணணும் இந்த டைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே எழுதியிருந்த அறிவியல் கட்டுரைகள் எல்லாம், அறிவியல் அறிஞர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை நான் மேகசின்ஸில் எழுதிட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையும் தொகுத்து புத்தகமாக போடுறது, அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் சுற்றுச்சூழல் எல்லாமே போடுறது அப்படின்றத யுமா வாசிகி தோழர் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். அதெல்லாம் போட்டுடலாம், கொண்டு வாங்க அப்படின்னு அந்த வேலையை செய்தோம். அப்போது ஒவ்வொன்றத்துலேயும் வந்து நம்பர் 1 இருக்கிறவங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு அறிவியல் முதல்வர்கள் அப்படின்னு நம்பர் 1 எழுது சொல்லும் பொழுது, நான் வந்து சாகாவை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுருந்தேன். சாகா இந்த மாதிரி முக்கியமானவர் அப்படின்றது எனக்கு தெரியும். அது எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் சிவில் சர்வீஸ் எழுதும் பொழுது, நான் 1993 நவம்பரில் சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேங்க. அப்போ அந்த 93-94 காலகட்டம் சாகாவுடைய நூற்றாண்டு. 1893
சாகா வந்து பிறக்கிறார். அப்போ சாகாவுடைய நூற்றாண்டுக்காக இந்த சிவில் சர்வீஸ்ல பர்சனாலிட்டிஸ் பத்தி படிப்போம். நாம வந்து ஒரு ஒரு ஒத்தக்க வரி ஜெனரல் நாலேஜ்ல கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பர்சனாலிட்டியில வந்து எம்என் சாகா அப்படின்னு ஒரு ஒருத்தரை வந்து பார்த்து வச்சிருந்தேன் நான், ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன். இவர் ஒரு சயின்டிஸ்ட், அவருக்கு அவர் வந்து ஒரு தலித் சயின்டிஸ்ட், அவருக்கு நூற்றாண்டு அப்படிங்கிற அளவுல வந்து ஒரு குறிப்பு வச்சிருந்தேன். ஆனா வந்து அதுக்கு மேல அந்த பத்தி எனக்கு அதிகமா நான் போகல அப்போ. ஆனா அதன் பிறகு அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து சயின்டிஸ்டுங்களை பத்தி இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எழுதும் பொழுது இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கிறாரு இவரை பத்தி எழுதணும், ஏன்னா நாம எல்லாமே இங்க மேட்டுக்குடிகளை பத்தி தான் நம்ம ரொம்ப பெருசா பாராட்டிட்டு இருக்கிறோம், எல்லா முதல் இடத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யாரு இன்னாரு, இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு இன்னாரு, இந்தியாவினுடைய ஆசிரியர் தினம் யாரு இவர் பிறந்த நாள், இந்தியாவுடைய அறிவியல் தினம் யாரு இவர் கண்டுபிடிச்ச நாள். அப்போ இந்தியாவில் இந்த இத்தனை 130 கோடி ஜனங்கள்ல யாருமே எந்த பங்களிப்பையும் செய்யலையா, ஒரு குறிப்பிட்டவங்க தான் பங்களிப்பு செய்திருக்காங்க தேச கட்டுமானத்துக்கு உழைச்சாங்களான்ற கேள்வி எப்பொழுதுமே இருக்கும். அப்போ அந்த மனுஷனை அந்த சயின்டிஸ்ட வந்து யாருன்னு எடுத்து பாடும்போது எனக்கு பிடிச்ச ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸா அது இருந்தது. எனக்கு ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல வந்து ஒரு தனித்த ஆர்வம் உண்டு. நான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் படித்தேன். அதனால வந்து எனக்கு அவரை பற்றி தேடும் பொழுது இந்த என்பிடியில தான் நமக்கு புத்தகம் கிடைச்சது. அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவங்க நிறைய விஷயங்கள், நீங்க அந்த ரெண்டு என்பிடி புக் இருக்குங்க, ஒன்னு நேஷனல் புக் ட்ரஸ்ட், ஒன்னு ஒரு புத்தகம் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து வேற தலைப்புல வரும். ஒன்னு வந்து அவருடைய கர்மோ மகபத்ரா எழுதுனது, இன்னொன்னு சாந்திமய் சட்டர்ஜியும் ஏனாட்சி சட்டர்ஜியும் எழுதுனது. இந்த ரெண்டு புத்தகமும் கிடைக்கும். அதுல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ஆனா நேரு பத்தி வரும்பொழுதும் காஸ்ட் விஷயம்லாம் வரும்பொழுதும் அவங்க ஒதுங்குவாங்க அந்த புத்தகங்கள்ல. இந்த இந்த பாயிண்ட் தான் வந்து இதுல ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு வந்து உருவாக்குச்சுங்க. அவங்க வந்து இதுல சொல்ல வேணாம்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க, இதெல்லாம் நம்ம அந்த அந்த விவாதத்துக்குள்ளெல்லாம் போக வேணான்ற மாதிரி ஒதுங்கிட்டு போவாங்க. அப்போ நீ இதை தேடி படிக்கணும்னும் போது கல்கட்டாவில இதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னும் போது அவங்க புத்தகங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு இருந்தது. எனக்கு அழகிய பெரியவன் தோழர் வந்து கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகப்படுத்தி வச்சார். கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி மூலமா நான் வந்து அந்த எனக்கு கிடைக்காத புத்தகங்கள்லாம் வந்து அவரு இங்க அனுப்புவாரு, ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் திருப்பி அவருக்கு வந்து கொரியர்ல போட்டு அனுப்பிடுவேன். கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி எப்படிப்பட்டவர்னா, நாம தமிழ்ல ஒண்ணு செய்யறோம்னா அதுக்கு எப்பாடுபட்டாவது அவருடைய அவருடைய பிசிக்கலா அவருடைய முடியாம இயலாமையை மீறி உதவி செய்வார். அப்படி ஒரு ஒரு பெருந்தகை அவர். அவர் வந்து அங்கிருந்துகிட்டு இந்த நான் கேட்கிற புத்தகத்தெல்லாம் வந்து லைப்ரரியில தேடி அதை வந்து பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு இருந்தாருங்க. அது இல்லாம நான் நெட்ல வந்து சாகா மேக்னாட்டு இதெல்லாம் வந்து போட்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஏறக்குறைய எத்தனை 1000 பேஜ் இருக்கோ அத்தனை 1000 பேஜும் டவுன்லோட் பண்ணி நான் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்கும்பொழுதுதான் எனக்கு டி ஒர்க்கினுடைய டாக்டர் டி ஒர்க்கினுடைய முக்கியமான ஆய்வு கிடைச்சது. அதை விட பெரிய முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு சிந்தனை வந்து எப்படி வந்ததுன்னா, அப்பாசூர் எழுதுன டிஸ்பர்ஸ்டு ரேடியன்ஸ் வந்து 2012 வந்திருந்தது. அப்போ அந்த புத்தகம் வந்து நான் முதல்ல வர வச்சேன். அதை ஃபஸ்ட்டு அதை கல அது யாருன்னு நவையான பதிப்பகம் தான் போட்டிருந்தாங்க. அது யாருக்கும் அதிகமாக ஃபேமஸ் ஆகலை. ஆக்சுவலாக தமிழில் கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் அது. அந்த புத்தகம் வந்து சாகாவை பற்றிய ரெண்டு முக்கியமான சாப்டர் வச்சிருந்தாங்க. இந்த இது ரெண்டும் தான் வந்து என்னுடைய பார்வையை வந்து முழுக்க மாத்தி புத்தகத்தை எப்படி எழுதணும்ன்ற ஐடியாவுக்கு வந்துட்டு அதுக்கான எல்லா தரவுகளும் வந்து பாத்தீங்கன்னா லபாரட்டரி சயின்ஸ் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி ஆஃப் லபாரட்டரி சயின்ஸ் அதை வந்து தனியா படிக்கணும், ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அதை படிக்கணும், ஹிஸ்டரி ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும், ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்ஸ் படிக்கணும், ஹிஸ்டரி ஆஃப் சயின்டிஸ்ட் அது படிக்கணும். இப்போ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஹிஸ்டரி அப்படின்ற விஷயம் வந்து வெளிநாடுகள்ல பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது, இந்தியாவில் அந்த துறை வந்து பெரிய அளவுக்கு வளரல. இந்த இந்த பேஸை வந்து கொடுத்தவங்க அப்பாசூர் தான். அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நான் சாகாவினுடைய ஆவணங்களை அக்சஸ் பண்ணுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது, ஆனால் சி வி ராமனை போன்றவர்களுடைய ஆவணங்களை என்னால் அக்சஸ் பண்ண முடியல, அதுக்கு நிறைய மூடி மறைச்சு மறைச்சு வைக்கிறாங்க
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேக்குதா நான் பேசுறது? அவங்க அந்த பாயிண்ட் ஏன் சொல்றாங்கன்னா, எப்போதுமே வந்து ஆளுமைகள் பற்றிய பிம்பத்தை உருவாக்கிட்டு அந்த பிம்பத்தை அப்படியே காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. எளிய மக்களுக்கான, எளிய மக்கள் இருந்து உருவாகிறவங்களுக்கு வந்து அதிக விவாத பொருளாகவும் அவங்களுடைய திறமையும் அவருடைய தகுதியும் வந்து எப்பொழுதும் க்வெஸ்சனபிளாகவும் இருக்குதுன்றத அப்பாசூர் சொல்றாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து எனக்கு இந்த புத்தகத்துல வந்து எப்படி எழுதணும்ன்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருந்தது. அதுக்கப்புறம் வரலாற்று ஆய்வுகளை வந்து அவருடைய லைஃப் வந்து 1893 ஆரம்பிச்சு ஒவ்வொரு இயருக்கா வந்து அவருடைய எல்லா நான் வச்சிருக்கிற எல்லா புத்தகங்களையும் அந்த இயர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். இப்படி வந்து என்னுடைய எழுத்தை வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தேன். நகர்த்திக்கிட்டே வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஜேர்னியா அமைஞ்சதுங்க. இரவுல வந்து 2 மணிக்கு எழுந்துகிட்டு 2 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு எழுதிட்டு இருப்பேன். சில நேரங்களில் புத்தகத்தை வேகமா தூக்கி அடிச்சுட்டு, நான் படிச்சுட்டு இருக்கிற புத்தகத்தை தூக்கி அடிச்சுட்டு நான் ரொம்ப ஒரு அழுத ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டது. துக்கம் அடைச்சிக்கிட்டு வந்துடும் அந்த டைம்லலாம். அப்படியே கோபம் அப்படியே பொங்கும். அவரை வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு அவருடைய அவருக்கு உதவி செய்திருந்தாங்கன்னா அவர் பல நோபல் பரிசுகளை பெற்றிருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த இப்போது இருக்கிற சூழ்நிலையிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தெர்மல் அயனைசேஷன் தியரிக்காகவும் தெரிவிசை கதிர்வீச்சு அழுத்தம் செலக்டிவ் ரேடியேஷன் ப்ரெஷர் இதுக்கு வந்து அவருக்கு வந்து 2 நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும். அதுக்கு பல காரணங்கள் கிடைக்காம போனதுக்கு காரணம் இருக்குது. ஆனா மெயினா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் வந்து சாதி கூடாரமா இருக்கிறதால அவருக்கு அப்போதே வேட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க நான் இதுக்கான உழைப்புன்றது ஒரு 3 ஆண்டுகள்னு சொல்லுவேன். ஆனா 2 ஆண்டுகள் நான் எழுதுறதுக்கான காலகட்டத்தில் வந்து நான் பண்ணிக்கிட்டேன் புத்தகங்கள்லாம் சேகரிச்சிட்ட பிறகு. இந்த 2 ஆண்டுகள் வந்து என்னுடைய வாழ்வில் நான் முக்கியமானதாக கருதுறேன். எனக்கான ஒரு அடையாளமாக வந்து இருக்கு. சாகாவுக்கு வந்து ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழிலேயோ அல்லது வேற எந்த மொழியிலையோ முழுமையான வாழ்க்கை வரலாறு இத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய புத்தகம் உலகத்தில் இது ஒன்று தான் இருக்குங்க. இது வந்து உண்மையான விஷயம். ஏன்னா நான் அப்படி கிடைச்ச எல்லா புத்தகத்தையும் நான் படிச்சுட்டேன், வாங்கிட்டேன் நான். அதனால எனக்கு நான் அதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது வருத்தமான செய்தி. ஏன் சொன்னீங்கன்னா இவரை பத்தி வால்யூமா பவுண்டட் வால்யூமா வர வேண்டிய புத்தகங்கள் வரலைங்க. ஏன்னா அவரை வந்து தகுதியானவரை பார்க்கல யாரும். அதான் காரணம். அவர் எழுதின கட்டுரைகள் தொகுத்திருக்காங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நேருவுக்கு எழுதின மாதிரி, ஒரு காந்திக்கு எழுதின மாதிரி, ஒரு பல்வேறு விதமான ஐன்ஸ்டீனுக்கு எழுதின மாதிரி ஏன் சாகாவுக்கு எழுதல? ஐன்ஸ்டீன் எப்படி வந்து ஒரு அறிவியலுடைய திருப்பு முனையோ அதே போலதான் அதே தகுதியுடையவர் தான் சாகாவும். அவரும் ஒரு அறிவியலுடைய திருப்பு முனைதான். சாகா மட்டும் அவருடைய அந்த பாயிண்ட வந்து அவர் ஒரு திருப்பு முனையா ஒரு தத்துவ ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைக்காம இருந்திருந்தாருன்னு சொன்னா இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறதுக்கும் அவருடைய சாதி பின்புலத்துக்கும் கூட தொடர்பு இருக்குதுங்க. ஏன்னா அவர் வந்து எந்த தூரத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு கஷ்டம் சுலபமானது. அதனால அவர் வந்து அவர் சாகர் சொன்னார் இல்லைங்களா, அவர் வந்து உயர் வெப்பநிலையில கொதிநிலை ஆக்கி அதை ஆவியாக்கி அதுல இருந்து வருகின்ற கேஸை வந்து ஆராய்ச்சி செய்யற ஒரு துறை அவருது, அவருடைய நிறமாலை துறை. அதுக்கு வந்து பெரிய கொள்கலன் வேணும், கொதிகலன் வேணும், பாய்லர் வேணும், இதெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் அமைக்கிறதுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் வேணும், அதுக்கான கருவிகள் வேணும், எல்லாம் வேணும். ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஆராய்ச்சி பண்றீங்க, சூரிய ஒளி ஆராய்ச்சி பண்றீங்க, ஏதாவது பண்றீங்கன்னா ஒரு ஸ்பிரிசம் போதும். அந்த ஸ்பிரிசத்துக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் போதும், ஒரு ரூம் போதுங்க, 2 வைரம் வச்சுக்கலாம், 2 ருபீடியம் வச்சுக்கலாம், அதை வச்சு ஆய்வு செய்து நீங்க அழகா எழுதிட்டு போயிடலாங்க. எப்படி பாருங்க, ஒரு சாதிக்காரனுக்கு வந்து எளிமையா யோசிக்கிறத பத்தி எளிமையா ஒரு ஆராய்ச்சி செய்து அதுல வெற்றி படைஞ்சு நோபல் பரிசு வாங்குறத பத்தி தோணுது இந்தியாவில, இன்னொரு ஆராய்ச்சிக்காரனுக்கு அப்படி தோணாம வேற மாதிரி தோணுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி சிந்திக்கிறாங்க. இத நான் சொல்லலைங்க சார், இத வந்து அப்பாசூர் சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாம சாகாவை பத்தி படிக்கும் பொழுது முக்கியமானது. இந்தியாவில இந்தியாவினுடைய பரிணாம வளர்ச்சியில உச்சபட்சமா தங்களுடைய மூளை செல்களை பயன்படுத்தினவங்க 2 பேர் மார்க் போட்டீங்கன்னா, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருத்தர் மேக்னாட் சாகா. இந்த 2 பேர் தான் வந்து பாருங்க தவிர்க்க முடியாம
தங்களுடைய மூளை உழைப்பை அதிகம் செலுத்தியவர்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து வசதி வாய்ப்பு அற்றவர்களை அற்ற சமூகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம், இதுல கவனிக்க வேண்டியது. இந்த ஃபர்ஸ்ட் மூலக்காரன் தலித்து, செகண்ட் மூலக்காரனும் தலித்து. எப்படி உலகத்திலேயே அதிகமா மூளையை பயன்படுத்தினது மார்க்ஸ் நாம சொல்றோமோ, அதே மாதிரி இந்தியாவில உலகத்துல இந்தியாவிலே அதிகமா தன்னுடைய மூளையை பயன்படுத்தினது அம்பேத்கர், அதுக்கு அடுத்து மேக்னாட் சாகா, மத்தவங்களும் அவங்களுக்கு பின்னாடிதான் வருவாங்க. நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். ஒரு எழுச்சியான உரை தொடர், அது மீண்டும் மீண்டும் வந்து அதை விட்டு விலக முடியாத அளவுக்கு தொடர்ந்து உங்கள்ட்ட நிறைய புதையலா இருக்குது. அது அதுதான் அது வெளிப்படுது உங்கள்ட்ட ஒவ்வொரு தடவையும். நன்றிகள் தொடர். மீண்டும் கேள்விகளே என்னிடம் வரவே மாட்டது, ஏன்னா கேள்விகள் பொதுவாக வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேள்விகள் நிறைய தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்படி தொக்காமல் கேள்விகளில் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு விஞ்ஞான பூர்வத்தை வந்து விஞ்ஞானமே வந்து ஜாதிய கட்டுமானத்தை, கடவுள் கட்டுமானத்தை, மத கட்டுமானத்தை உடைக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா அங்கேயும் ஜாதி உள்ளார நுழைஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேலையை பார்த்துக்கின்றப்ப விஞ்ஞானிகள்லாம் யாரு அப்படின்ற கேள்வி வந்துருது இல்ல. நான் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கிறப்போ சொல்லிட்டு இருந்தேன், நம்ம அந்தோணிசாமி தோழர் அதெல்லாம் தான் அட்மிட் பண்ணேன், அவர் வரல. அந்தோணிசாமி தோழர் இல்லை, நியூட்டனை பத்தி சொல்லுவோம். நியூட்டனை பத்திய பில்பிரேசன் எதுனா அனைத்தையும் குறித்து சுருக்கமான வரலாறு புத்தகத்துல இருக்கும். நியூட்டன் வந்து அவ்வளவு எளிமையா பக்கத்துல விஞ்ஞானிகளை விட்டதே இல்லை, அவங்களுடைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து ஒத்துக்கிட்டதே இல்லை. அந்த முக்கியமான இடத்துல உட்காந்துக்கிட்டு பல கட்டுரைகளை கிழிச்சு எறிஞ்சாரு சொல்லுவாங்களாம். அவருடைய அது அவருக்கு நிகரான இருந்த ஒரு விஞ்ஞானியோட கட்டுரைகளை ஃபுல்லா எரிச்சு கூச்சு முடிச்சு அப்படியே சந்தோஷப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த நாளை கூட அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சியில நம்ம பெரிசா குறை சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து வேற ஜாதி வந்து நின்றுட்டு நீ எவ்வளவு பெரிய சிந்தனையோட இருந்தாலும் ஜாதி அடிப்படையில் நீ என்ன கீழானவன், நான் உன்னை ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு போக முடியல. எப்பயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல சிந்தனையாளர் மக்களுக்காக யோசிக்கக்கூடியவனா இருந்தா கொஞ்சமா மேல வந்தா கூட கையத்துக்கி விட்டுட்டு போவான். ஆனா எங்கேயும் ஒரு இடத்துல கூட அவர் சரசிவிராமன் அந்த வேலையை பண்ணலன்றது அந்த குறை தெரியுது. சாகா தான் பட்ட ஒரு கொடுமையை வந்து ஒரு இடத்துல அவர் சொல்றாரு. ஆனா தன்னுடைய அவர் சாகாவுடைய வாழ்க்கை வர்றாருல, முக்கியமான விஷயம் தாம் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு எங்கேயுமே எழுத மாட்டார். அதை ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி சொல்லுவார், பர்சனலைஸ் பண்ணி சொல்லாம ஜெனரலைஸ் பண்ணி சொல்லுவாரு. அது அவருடைய ஒரு வழிமுறையா இருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா அவர் சாதியத்தை வெளியே காமிச்சுக்கிட்டா இதை விட அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தால அதை முன்னிறுத்தாமே அவர் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு போட்டியிலே தான் இறங்கினார். அவர் எந்த விதமான ஒரு சலுகை கோருகின்ற மனநிலையில அவர் எப்பவுமே இருந்ததில்லை. எதுக்காக அப்படின்னு சொன்னா அவர் வந்து இதுல நாம கொஞ்சம் இது பண்ணனா நம்மளை காலி பண்ணிடுவானுங்க இவனுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தார். அதே மாதிரிதான் அவர் வந்து அவரை காலி பண்ண முடியல. ஒரு பக்கம் இதுல நான் அவர் சொல்றாரு, ஒரு கசாப்பு கடைக்காரன் மகன் ஓரளவு மேதையோடு இருந்தால் அவன் ஷேக்ஸ்பியராக ஆவதை ஐரோப்பா தடுக்காது. ஆனால் இந்த நாட்டில் அவன் ஒரு ரவீந்திரநாத் தாகூராகவோ காளிதாசனாகவோ ஆகிவிட முடியாது. அப்படி அவன் ஆக துணிந்தால் சாதி முறையை பாதுகாப்பதற்காக கடவுளின் மகா அவதாரமான ராமனே அவன் தலையை கொய்து விடுவான். இதான் சாகா வந்து இந்த சமூகத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தத ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சமூகனுக்கு நேர்ந்தது தான் நடக்கும் அப்படின்றது தெளிவா இருந்தாரு. அதனால தான் சமூகன் அப்படின்றத காட்டாம இருக்கிறதுக்கு அவர் மிகுந்த பிரயத்தனத்தோட இருந்தாரு. அருள்மொழி தோழரோட வார்த்தைகள் அது. நம்ம நிகழ்வுல வந்தப்போ ஒரு அடி பேசியிருந்தாங்க, ராமருக்கு தலையை கோய்தார் காரணம் சொல்லுங்களேன், நியாயமான ஒரு காரணம் உங்கள்ட்ட இருக்குதான்னு கேளுங்க அப்படி கேட்டப்ப யார்கிட்டயும் அந்த பதில் இல்லை. மீண்டும் மீண்டும் இல்லை அவரு அப்படி இப்படி அவர் வந்து எல்லாரையும் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். ஏ உனக்கு அவன் யாருன்றது அந்த ஜாதி தான் பிரச்சனையா இருந்துச்சு ஒழிய அவன் வந்து நம்ம சரி நிகரனா வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் தலையை கோய்தான். அப்படிப்பட்ட ராமனை எப்படி நீ சமமான எங்களுக்கு சமமான எங்களையும் உயர்த்தக்கூடிய கடவுள் நீ எங்களுக்கு சொல்லுவன்ற மாதிரி ஒரு இடத்த பேசியிருந்தாங்க. நம்ம இவரும் பேசியிருந்தார் அதை, சுபவி தொடர் ஒரு இடத்த பேசியிருந்தார் அந்த தகவல். நன்றிகள் தொடர். ஒரு முக்கியமான சாகா வந்து சுபவிக்கு முன்னாடி நம்ம தொடர் அருள்மொழிக்கு முன்னாடி தான் சாகா பேசியிருக்கிறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஆமா ஆமா, அதான் பிரச்சனை. அதான் தொடர், அதான் இந்த வார்த்தைகளை இங்க இருந்து நான் அங்க போய் பேச வேண்டியதா இருக்குது. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். அவர் சொன்னாருன்னு நம்ம சொல்றோம். அதாவது சாகா வந்து எப்போ சொன்னத இப்போ வந்து அருண்மொழி சுபவி எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இந்த மனுஷன் வந்து இப்படி சொன்னவன நம்ம கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றேன். ஆமா கண்டிப்பா தோட கண்டிப்பா.
ஒரு மீண்டும் ஒரு நிறைவு பெறாத ஒரு நிகழ்வு மாதிரியே இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு நிகழ்வாக போயிட்டு இருந்துச்சு. மீண்டும் நம்ம வாசிக்கணும் கண்டிப்பாக மேக்னார் சாகா புத்தகத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்னவோ அத்தனையும் வந்து டிஎன்எஸ்எஃப் கள்ளக்குறிச்சி செய்கின்ற அந்த உறுதி நான் கண்டிப்பாக தர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய புது படைப்புகளை கொண்டு வந்து சேர்த்த விட இதுவரைக்கும் மக்களிடம் சேராத படைப்புகள் எதுன்னு தேடி பார்த்து அதோட உன்னதம் நிறையா இருக்கும், அது ஏன் சேரலன்றக்காக கண்டுபிடிச்சி அதை நம்ம நிறைய கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அந்த வகையில் இது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் வந்து கிடைச்சிருக்குது, அதை கண்டிப்பாக நல்லா பயன்படுத்துவோம். மீண்டும் பி கே ராஜன் தோழர் நல்ல ஒரு சிறப்பு செஞ்சுருக்கிறாரு, அந்த ஒரு இதை வந்து பாரதி புத்தகத்து மூலம் வெளியிடுறது மூலம் அது இன்னும் பல பல தரப்புக்கு போய் அது இன்னும் ஒரு புரட்சி வெளியே பூக்கும். அந்த இது வந்து நம்ம அடுத்து வந்து பேசுகிற பொழுது மேக்னா சாகாவை வந்து அவருடைய அடுத்து வருகிற பிறந்த நாளும் பொழுது கண்டிப்பாக மக்கள் அறிவியல், மக்கள் அறிவியல் விஞ்ஞானி அப்படின்ற தலைப்பில் நம்ம கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கம் செய்யும் அப்படின்ற உறுதிமொழியை கண்டிப்பாக எங்களால் தர முடியும். ஏன்னா வேற யாரை கொண்டாட போகிறோம், மக்களுக்காக பேசுகிற அறிவியல் விஞ்ஞானிகளை தவிர வேற யாரை கொண்டாடிட்டு போகிறோம். அந்த வகையில் ஒரு அற்புதமான நிகழ்வு, இந்த நிகழ்வை தந்த மகேந்திரவர்மன் தோழருக்கு நன்றிகள். இத்தனை இப்படியான ஒரு படைப்பை கொடுப்பதற்காக தன்னுடைய 2-3 வருடங்களை வந்து ஒரு மனிதர்கள் அது தியாகம் செய்தார் சொல்லலை, ஏன்னா அவர் தியாகம் செய்யலை, அவர் வந்து இதை கொடுக்கறதுக்காக தான் அதை உழைச்சிருக்கிறார். அந்த உழைப்பு வந்து மேன்மை பெற்றிருக்கிறது என்பது புத்தகத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் பெற்ற சந்தோஷத்தை விட நாங்களாம் அதை நுகர்வோம்ல, அந்த நுகர்தல் அதிகரிக்கிற போது இன்னும் அவர் சந்தோஷப்படுவார், அந்த சந்தோஷத்தை அதிகரிக்கும் விதமாக தொடர்ந்து செயல்படுவோம். தொடர் இன்னொன்று சொல்லிடணும், காலையில் உங்களுடைய நண்பரா அப்படி சொல்லலாமான்னு தெரியல, உளுந்தூர்பேட்டையில எல்ஐசி கோவிந்தன் இருக்காருங்களே, ஆமா ஆமா அவருதான் எனக்கு அனுப்பியிருந்தார் இந்த செய்தியை. கருணா தோழர் அவ்வளோ நேர்மையான மனுஷன், அவர் பாலிசி போட்டுக்கிற நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஒரு அரசோடியா இருந்தவர் தான், அரசோடியா இருக்கிறவர் அப்படின்னு தான் சொன்னார். அவர் எவ்வளோ நேர்மையான மனுஷன், அவ்வளோ சமூகத்து சார்ந்து பல விஷயங்களை பேசுகிற அவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. ஏன்னா பேச்சு தானே பேசிட்டு இருக்கிறோம் சொல்கிறப்ப அது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கோவலாம் வரும் அவருக்கு. அவ்வளோ நேர்மையான மனுஷன், அவ்வளோ சமூகம் பார்த்து நிறைய யோசிக்கக்கூடியவர், ரொம்ப அற்புதமாக அவர் தான் பேச வராறேன்னு கேட்டார். இல்லை அவரோட புத்தகத்தை பேசுகிறோம் அவர் வரலன்னு சொன்னேன், இதை நான் அனுப்பிட்டுங்களா கேட்டேன். ஐயோ அவருக்கு அனுப்புங்க, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், முடிஞ்சால் அவர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வேலை அந்த தகவலை உங்களுடைய முன்னாடி தகவலை வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்கள தேடி நிறைய தேடல பிறகு உங்களுடைய ஃபோட்டோவே கிடைக்கல எனக்கு. அவர் ஒரு விதமாக நான் கண்டுபிடிக்கிறப்ப முகநூலில் இருக்கிற உங்கள் பேஜ் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஃபோட்டோவும் இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒன்றா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு விதமா அதை கண்டுபிடிச்சி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் போஸ்டர் வந்து மகேந்திரவர்மன் தோழருக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் அவர் ஓகே பண்ணியிருந்தாரு, ரைட் போட்டோ கரெக்ட் தான். அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி ஃபேஸ்புக் பேஜ் நான் நோண்டற போயிட்டு அப்புறம் நீங்க எழுதின புத்தகம் சார்ந்த தகவல் அங்கே எங்க இருந்துச்சு, ரைட் ஓகே அவர் தான் இது அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த வேலை ரொம்ப நன்றி தோழர். இன்னைக்கு நான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம்லாம் பண்ணல, ஏன்னா இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம அவர் நிறைய மகேந்திரவர்மன் தோழர் கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் இந்த புத்தகம் சார்ந்து இவ்வளோ தகவலை கொடுக்கணுன்ற பொழுது இதில் உள்ள தகவல் சார்ந்து வேற ஏதாவது தேட வேண்டியிருக்குமான்ற ஒரு டவுட் எனக்கிட்ட இருந்துச்சு, ஆனால் அதையும் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக இது நடந்திருக்கிற காரணம் நீங்கள் 2 பேரும் தான். ஆனால் உங்கள் இருவருக்கும் மிகச்சிறந்த நன்றிகளை கொள்கிறது தமிழ்நாடு இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்கள் இருவருக்கும் மீண்டும் நன்றிகள் கொள்கிறோம். நன்றிகள் தோழலே. நன்றி சார். நன்றிகள் தோழலே. மகேந்திரவர்மன் தோழர்கிட்ட அப்புறமா நம்பர் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா சார், அதாவது நீங்க படத்தை அமைத்த படைத்தளத்தை வந்து உங்க முன்னாடியே பரிமாறுற அந்த ஒரு ஒரு அருமையான தருணத்துக்காக தோழர் கருண் அவர்களுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி, நான் நம்பரை வாங்கிக்கிறேன் தோழர், இப்ப உடனே வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட. நன்றி தோழர், வரேன் நான் வரேன். நன்றி தோழர். நன்றி.